तस्य वा कृतिपर्यन्ता यदराजसरस्वते तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबुद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीशैलवंशात्मपितामहस्य श्रीवासदूरेः करुणैकपात्रं श्रीदेवनाथार्यक्पात्रबोधं रामानुजार्यं वर्यपीडे। श्रीमुच्छीशैलवंशातनकगुरुमणेः नीलमेखाख्यसूरेः तातात् श्रीयादवाप्तश्रुतिशिखरयुगम् साङ्गविज्ञानपूर्णं श्रीवासात्तातसूरेः निजपुरसहजातात्तमन्त्रप्रधानं श्रीमन्नारायणाख्यं शतमुखकुलजं भावयेयायचौकम्। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेश फलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशीलपूर्णाय नमो नमः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यतिभक्तिरुपज्ञमधेरतपृथिव्यां प्रथितो राघव पादुकाप्रभावः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आर्षकविताशाखं वन्दे वाल्मीकिकीकिलं कोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं भरतिन्नमदराक्षसान्तकम्। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीराचने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिति परिवृतं रामं भजे श्यामलं। श्रीसीतालक्ष्मणभरतशत्रुघ्नसमेत श्रीरघुनन्दनभरब्रह्मणे नमः। मार्कण्डेयर् முதலிய மகர்ஷிகள்லாம் சேர்ந்து தசரதர் சொர்க்கம் போன உடனே இது அராஜகமா ஆயிடுத்து இந்த ராஜ்யம். எந்த ராஜ்யத்துல ராஜா இல்லாத இருந்துட்டு இருக்காளோ அராஜகம்ஸ் இன்னொரு ராஷ்டிரம் விநாசம் சமவாப்னையாது அந்த ராஜ்யமே நாசத்தடைஞ்சு போயிடும். ராஜா இல்லாத தேசத்துல அபிவர்ஷதி பர்ஜன்யா மகீன் திவ்யேன வாரினா நாராஜகே ஜனபதே வித்யன்மாலி மாஸ்வனஹா. இந்த ராஜா இல்லாத தேசத்துல சரியான ராஜ்ய பரிபாலனம் பண்ணாத இடத்துல மழை பெய்யாது, அகல இந்த கஷ்டம்லாம் வந்துடும். ஆகையால இந்த தேசத்துக்கு கௌசல தேசத்துக்கு ராஜா வேணும் என்பதாக தீர்மானம் பண்றா. இதற்காக வசிஷ்டர் அனுப்பிச்சு வைக்கிறார் பரதனை அழைச்சிட்டு வர்றதுக்காக. பரதனும் அந்த மாமாவாசல இருந்துட்டு இருக்கார், அந்த தேசத்துல இருந்துட்டு இருக்கார். அவருக்கு ஏற்பட்டதான கட்ட கனவை மீது பேருக்கு சொல்லிட்டு இருக்கார். இது வரைக்கும் இதுக்கு முதல் நாள் பார்த்தோம், இப்ப பாக்குறோம். அதே சமயத்துல எதை சொல்லிட்டு இருக்காரோ அந்த சமயத்துல வசிஷ்டர் அனுப்பிச்சு வச்ச தூதுவர்கள்லாம் போய் சேர்றாளாம். அவர் போய் அவ பார்த்து பரதனை பார்த்து சொல்றா, இவா அந்த வாக்கியத்தை பார்க்கணும். வால்மீகியனுடைய வாக்கியம், புரோஹிதஸ்தாம் குசலம் பிராக சர்வேச மந்திரினஹா. பரதனுடைய திருவடியில விழுந்து அந்த தூதுவர்கள்லாம் விசாரிக்கிறார். அவ முதல்ல சொல்ற வார்த்தை, வசிஷ்டர் உங்க குலகுருவாக இருந்துட்டு இருக்கிற வசிஷ்டரும் மந்திரிகள்லாம் நீர் க்ஷேமமா இருக்கிறா, உம்மிடத்து அவளுடைய ஆசீர்வாதத்தை சொல்ல சொல்லி சொல்றான்னு சொல்ற. கிரமமா இருந்தா எப்படி சொல்லிருக்கணும், ராஜா தசரதர் சொன்னேர்னு சொல்லிக்கணும். அந்த வார்த்தையை சொல்லல, அதை சொல்லாத இப்படி சொல்லிருக்க. உடனே இவர் கேட்கிறேர், பரதன் கேட்கிறேர், கச்சித் குசலி ராஜா பிதா தசரதோ மம கச்சித் ஆரோக்கியதா ராமே லக்ஷ்மணே ச மகாத்மனி ஆர்யாச்ச தர்ம நிரதா தர்மஜா தர்மவாதினி அரோகாச்சாபி கௌசல்யா மாதா ராமசித்திமதா. ராமர் சௌக்கியமா இருந்துருக்கேரா, தசரத சக்கரவர்த்தி சௌகரியமா இருக்கிறான்னு கேட்கிற. அதுக்கப்புறமா கச்சித் ஆரோக்கியதா ராமே லக்ஷ்மணே ச மகாத்மனி, ராமர் லக்ஷ்மண மகாத்மாக்களாக இருந்துருக்கிற ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் ஆரோக்கியத்தோட சௌகரியமா இருந்துருக்காளான்னு அர்த்தத்தை அவர் கேட்கிறார். மூணாவது கேட்கிற, ராமனுடைய மாதா கௌசல்யா சௌக்கியமா இருந்துருக்காளா, லக்ஷ்மணனுடைய சத்ருகனுடைய மாதாவா இருந்துருக்கிற சுமித்ர சௌக்கியமா இருந்துருக்காளா, தங்கம்மாவை கடைசியில தான் கேட்கிறேன். தங்கம்மா எப்படி சொல்றார் அப்படின்னா, ஆத்மகாமா சதா சண்டி குரோதனா பிராஜ்யமானினி அரோகா சாப்பிமே மாதா கைகேயி கிமுவாச்சா.
ஆத்மகாமா இந்த காலத்துல செல்ஃபிஷ்னு சொல்றாள், அது வார்த்தை அதுக்கு தான் இது ஆத்மகாமான்ற பேரு. தனக்கு உண்டானது சந்தோஷம் தன்னதுக்கு தான் தான் தன்னையே பாத்துக்கிறவாளா இருந்துட்டு இருக்கிற எங்க அம்மா சதா சண்டி பிடிவாத குணம் இருக்கிறவள். எவ்வளவு பேர் நல்ல முறையில எவ்வளவு சொன்னாலும் தன்னுடைய குணத்தை மாத்திக்காரவளாக இருந்துட்டு இருக்கா. சீக்கிரத்துல கோபத்தை உண்டாரவளாக இருந்துட்டு இருக்கவா. பிராஜ்யமானினி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பாவிச்சுட்டு நடக்கிறவளாக இருந்துட்டு இருக்கிறவோ. அப்படிப்பட்ட எங்க அம்மா சௌக்கியமா இருக்காளான்னு கடைசியில கேக்குறாங்க. அவ அம்மாவுக்கு போட்ட விட அடைமொழி இவ்வளவு. இந்த தூதுவர்கள்லாம் இது எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு தனித்தனியா பதில் சொல்லவே இல்லையா. குசலாஸ்தே நிறவியாங்கிற ஏஷாம் குசலமிச்சசி, நீ யார் யாரெல்லாம் சௌக்கியமா இருக்காளான்னு கேக்குறியோ அவ எல்லாரும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான்னு. தனித்தனியா ராஜா சௌக்கியமா இருக்கார், கோசல சௌக்கியமா இருக்கார், ராமலட்சுமணா சௌக்கியமா இருந்துட்டு இருக்கார், சுமித்ர சௌக்கியமா இருக்கா, கைகை சௌக்கியமா இருக்கான்னு சொல்லலையா. நீ யார் யாரெல்லாம் சௌக்கியமா இருக்கான்னு நினைச்சிருந்து இருக்க கேக்குறியோ யார் யாரெல்லாம் அவ எல்லாரும் சௌக்கியமா இருந்திருக்கான்னு ஒரே வார்த்தையோட முடிச்சுட்டு போயிட்டாரா. அவ தூதுவரா வந்தவா என்ன வேணும்னு சொல்ற, என்ன சமாச்சாரம் அப்படின்னா, உன்ன ஸ்ரீஷ்டத்வாம் விருணத்தே பத்மா யுஜிதாம் சாப்பித்தே ரதஹா. உன்னிடத்துல ஸ்ரீ இவாளுடைய திருஷ்டியில தூதுவர்களுடைய திருஷ்டியில அந்த ராஜ்யம்ன்றது ஒரு ஸ்ரீ ராஜ்யஸ்ரீ உன்னை விரும்புகிறது, ஆகையால நீ வரணும் இத சொல்ற. அவருடைய பொதுவா சொல்ற வார்த்தை ஸ்ரீஷ்டத்வாம் விருணத்தே பத்மா யுஜதாம் சாப்பித்தே ரதஹான்னு சொல்றாங்க. இந்த ஸ்ரீ கைங்கரிய ஸ்ரீ இவருக்கு வரப்போறது, பாகவத ஸ்ரீ இவருக்கு வரப்போறது, அத்தான் சொல்ற. இது சொன்ன உடனே அவசரமா வர சொல்லிருக்கேர், வசிஷ்டர் வர சொல்ற போனோம்னா ஏன் ஏதுன்னெல்லாம் கேட்டுக்கல, உடனே கிளம்பிட்டேரான் தேர ஏறி. மாமாவாசில இருந்து போறதுனால மருமானுக்கு நிறைய அதாவது பொண்ணு பொருள் இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறேரா. ஒரு பெரிய சேனையே கூடவே வரதான் அது. இதெல்லாம் பார்த்து கிட்ட கிட்ட வர கிட்ட வரைச்சு அயோத்தியா கிட்ட வர அயோத்தியா கிட்ட வரைச்சே பார்த்தோம்னாக்கா அயோத்தியில ஒரு நல்ல சகுனம் கூட தெரியலையா. இது பாக்குறேனா, பூயிஷ்டம் உத்தையும் பூயிஷ்டம் ருத்தை ராகீர்ணா ராஜரிஷி வரபாலிதா அயோத்தியாயாம் புராசப்தா ஸ்ரூயதே துமுலோ மகானு சமந்தரநாரீணாம் தமத்தியன சிருணோம்யம். அங்க பார்த்தோம்னா வேதாத்தியனம் பண்றவாளுடைய சப்தம் கேட்கும், அங்க மனுஷால நாட்டியங்கள்லாம் ஆடுற பெண்களுடைய சப்தம்லாம் கேட்கும், பாட்டெல்லாம் கேட்கும். இப்ப என்னன்னா ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றது என்னென்ன தெரியலையே அப்படின்னு. உத்யானானி சாஜான்ஹே கிரீடித்தோபரதைர் நரைஹி சமந்தாதி விப்ரதாவத்தி பிரகாசந்தே மமான்யதா. அந்த தோட்டங்கள்லாம் அந்த உத்தியானங்கள்லாம் எல்லாம் ஜனங்கள்லாம் விளையாடிட்டு சாயங்கால வேள இது அவளோடையே நிறைந்ததாக இருந்துட்டு இருக்கும், சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். இந்த பார்க் எல்லாம் சொல்றாள் சோலைகள்லாம் அதெல்லாம் எதுவுமே ஒண்ணும் இல்லாத இருந்துட்டு இருக்க என்னாச்சு, இது கா மாதிரி இருக்க, இது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். கம்பநாட்டாழ்வான் சொல்ற இவர் இவர் திரும்பி வரைச்சு அலங்கோலமா இருந்துட்டு இருக்குதான் அயோத்தியை இருந்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னாக்க. ஏர் துறந்த வயல் இளமைந்தர் தோல் தார் துறந்தன தன் தலை நெல்லினும் நீர் துறந்தன தாமரை நீத்தன பார் துறந்தனள் தங்கைய செல்வியே. பரதன் வந்தபோது பார்த்தவனா ஒரு வயல்கள்ல கூட ஒரு வயல்ல கூட ஏர் கட்டியே பார்க்கலையாம். இவாள்லாம் இளமையாக இருந்திருக்கிற ஆடவர்கள் அவ தோல்லாம் மாலையே இல்லையா. தார் துறந்தன இளமைந்தர் தோல் தார் துறந்தன தன் தலை நெல்லினும் நீர் துறந்தன. நெல் வயல்ல பார்த்தோம்னாக்க ஜலமே இல்லையாம். தாமர புஷ்பத்துல லக்ஷ்மியே வாசம் பண்ணலையாம். இப்படி ஆயிடுத்தான் இது ஒவ்வொன்றும் பாரு அப்படின்னா. ஏ இந்த காலம் இது இதற்கு ஆம் என ஆய்ந்து ஆய்ந்தும் அல்லர் அறிகுணர் இன்மையால் பாய்ந்த சூத பசுனரும் தேரலால் சாய்ந்து ஒசிந்து முளைத்தன சாலியே. சாலி தண்டலம்னு சொல்றது வசந்த அரிசி. இந்த அரிசி இந்த நெல் நல்லா வளைஞ்சிருக்கு, அத சமயத்துல அறுவடை செய்யணும். அறுவடை செய்யறதுக்கு
யாரும் வந்து அறுவடை செய்யறதுக்கு வரலையா வள்ளுவர்கள்லாம். ஏன்னா எல்லாரும் ராமர் காட்டுக்கு போனதுனாலையும் தசரத சக்கரவர்த்தி சொர்க்கத்துக்கு போயிட்டதுனாலையும் தன்னுடைய நிலத்துல அறுவடை பண்ணணும்ன்ற எண்ணம் கூட அவளுக்கு இல்லாமல் அவ்வளவு கஷ்டத்தோட இருக்கா. இதனால என்ன ஆயிடுத்து, நெற்பயிர் மொத்தம் சாஞ்சி போயிடுது. சாஞ்சி போன நெல்லெல்லாம் உதிர்ந்து போயிடுது. அது பக்கத்துல ஒரு மாமரம் இருந்துருக்கான், அந்த மாமரத்துல பழத்தை பொறிக்கிறவா யாரும் இல்லையா. அந்த பழத்தோட தொப்புன்னு கீழே விழுது, விழுந்தா அதுல இருக்கிற ரசம் பெருகிறது. அந்த ரசம் பெருகின உடனே இந்த நெற்பயிர்ல இருந்து விழுந்த நெல்லும் சேர்ந்து அந்த நெல்லெல்லாம் முளைச்சு போறதான். இப்படி போயிட்டு இருக்கு. இது பார்த்தாராம், இது என்னமோ பெரிய அபத்தியம் நடந்து போச்சு, இது என்னதுன்னு தெரியலையே. இது பரதன் நினைச்சுட்டே வரையறான். அங்கேருந்து சேனையெல்லாம் நிறுத்திட்டு தாம் மாத்திரம் சீக்கிரமா போய் சேருவோம், இது பார்த்தா ஒன்னும் லட்சணம் சரியா இல்லையன்னுட்டு உள்ள போறான். வரையர் ஒவ்வொரு இடமா தேடி தேடி பாக்குறேன், எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு நிசப்தம். இது அமானுஷ்யமான ஒரு நிசப்தம், அதீதமான ஒரு நிசப்தம், இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிசப்தம். யார் வேணா பாக்குறவாள்லாம் உள்ள போய்க்கிறா, யாரா கூட்டு வந்து சமாச்சாரம் சொல்றாளா, ஒன்னும் சொல்லல, எல்லாம் பட்டு போயிடுறா. என்ன எது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன. அப்பத்திர பிதரம் பிதுராலயே ஜகாம பரதோ திருஷ்டம் மாதரம் மாதராலயே. அங்க இருக்க வேண்டிய வேலைக்காரா ஒன்னும் சொல்ல மாட்டேன்றா, அங்க இருக்க வேண்டிய மந்திரிகள் ஒன்னும் சொல்ல மாட்டேன்றா, அவ இருக்காளா இல்லையான்னு தெரியல. எல்லாரும் ஒழிஞ்சு ஒழிஞ்சு போயிட்டு இருக்கா, யாரும் பரதன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே விரும்பல, எல்லாம் போயிட்டு இருக்கலாம். சரி இங்கெல்லாம் இல்லாத போனா போட்டோம், தசரதருடைய அவருடைய அரண்மனைக்கு போய் பாக்குறேன், பக்கத்துல இருக்கிற ராமனுடைய அரண்மனைக்கு போய் பாக்குறேன், இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்த்து எல்லாம் காலி காலியா இருக்கிறத பார்த்த உடனே, சரி நம்ம அம்மா இருக்கிற இடத்துக்கு கை கை இருக்கிற இடத்துக்கு போவோன்ட்டு போனார். அபஸ்யன்ஸ்து ததஸ்தத்ர பிதரம் பிதுராலயே ஜகாம பரதோ திரட்டும் மாதரம் மாதுராலயே. சரி அம்மாவை போய் பார்ப்போன்ட்டு அந்த இடத்துக்கு போறாளாம். போன உடனே கைகேயி அவ ஒத்திதான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளாம். பரதன் வந்த உடனே பரதனை மடியில உட்காந்து வச்சுக்கிறாளாம். அங்கே பரத மாரோப்பிய பிரட்டும் சமுபசக்கிரமே. அப்பா பரதா நீ வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம்டாப்பா. சரி என்னைக்குடா கிளம்பின, எத்தனை நாள் ஆச்சு நீ கிளம்பி, அங்கேருந்து வரத்துக்கு ரொம்ப நாளா இடணுமே, ரொம்ப வழியெல்லாம் ரொம்ப களைச்சி போய் வந்திருப்பியே, எத்தனை நாள் ஆச்சுப்பா சாட்டு, எப்ப சாட்ட, எப்ப தீர்த்து சாட்ட, எப்ப சாதம் சாட்ட, என்ன சாட்ட வழியில, எல்லா அம்மாவும் கேட்கற கேள்விதான் அவளையும் கேட்டிருக்கா. அதுக்கு பதில் சொன்ன, அஜ்யமே சப்தமி ராத்திரி சுயத்யார்ய கவேஷ்மனஹா, நான் கிளம்பி இன்னைக்கு 7 நாளா இருக்கு. அம்பாயாக குசலி தாத்தா யுதாஜின் மாதலட்சுமி, நீ கேட்ட பிரகாரம் எங்க தாத்தா சௌக்கியமா இருந்துருக்க, எங்க அம்மா யுதாஜித், எங்க மாமா யுதாஜித் சௌரியமா இருந்துருக்க, அவர் நிறைய எனக்கு தனம் பலம் எல்லாம் நிறைய ரத்னம்லாம் நிறைய கொடுத்துருக்கு, எல்லாம் வழியில வந்துட்டே இருக்குதுமா அப்படின்னு. இப்ப நான் ஒன்னு கேக்குறேன், நீ சொல்லு, இந்த அரண்மனையே சூன்யமா இருக்க, இந்த பரியங்கம் உன்னுடைய அரண்மனையில இந்த தங்க கட்டில எப்ப பார்த்தாலும் தசரத சக்கரவர்த்தி இருந்துட்டு பேரு, அந்த தசரத சக்கரவர்த்தி எங்க காணோம், அப்பாவை காணுமே, எங்க போயிட்டார், இத கேக்குறாளாம். கேட்ட உடனே அதுக்கு சொல்றாராம், தம் பிரத்யுவாச கைகேயி பிரியவத் கோரம பிரியம் அஜானந்தம் பிரஜானந்தி ராஜ்யலோபே நமோஹிதா. இது ரொம்ப நல்ல சமாச்சாரத்தை சொல்ற மாதிரி ஒரு அப்பிரியமான சமாச்சாரத்தை இவ சொல்றாளாம். அதோட மாத்திரம் இல்ல, அந்த கைகேயி மாதிரி கெட்டிக்காரி யாருமே கிடையாது. அவள் கைகேயி கெட்டிக்காரின்னு சொல்றதா வால்மீகி கெட்டிக்காரர்னு சொல்றதான்னு தெரியல. கைகேயி சொல்ற மாதிரி ஒரு பத பிரயோகத்தை பண்ற பாருங்க வால்மீகி, அதுதான் பார்க்கணும். அவ அப்பா சொர்க்கத்துக்கு போயிட்டேன்ற வார்த்தையே சொல்லணும், அதுக்கு ஒரு கஷ்டம் இல்லாத எங்கேயோ போனுங்க. ஒரு சிம்பிளா சொல்றா, யாகத்தை சர்வபூதானம் தாங்க தின்தே பிதாங்கதா ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாயஜோகா சதாங்கதி. யாகதி சர்வபூதானாம் தாங்கத்தின் தே பிதாங்கதா. உனக்கு தெரியாதுன்னாப்பா, லோகத்துல பிறக்கிறவாள்லாம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு போய்தான் ஆகணும். உங்க அப்பா எத்தனையோ நாள் 10,000 1,000 1,000 கணக்குல வருஷம் கணக்குல ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இப்ப எல்லாருக்கும் என்ன கதி ஏற்படுறதோ அந்த கதிக்கு போயிருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லப்பா. ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாயஜூக்கா சதாங்கதி, அவர் எத்தனையோ அசுமேத யாகம் பண்ணிருக்க,
மயிரை தனியா பிரிச்சு போட்டுக்காது. எத்தனையோ அஸ்வமேத யாகம்லாம் பண்ணிருக்கிறவ, ஆகையால அவர் சொர்க்கலோகத்துக்கு போயிருக்க போறே, ஆகையால இத பத்தி நீ விசாரமே படாதப்பா, ஒன்னும் அல்ல, ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் ஆறா மாதிரிதான் இருக்கு, அவரும் பற்ற போயிட்டே இருப்பின்னா. இதே கம்பநாட்டாழ்வான் இந்த விஷயத்த சொல்லச்சு, கொஞ்சம் அதையும் ஊருக்கு போயிருக்க மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாராம். எப்படி போயிருக்கார் அப்படின்னா, ஆனவன் உரை செய்ய அழிவியல் சிந்தையாள், தானவர் வலிதவ நிமிர்ந்த தானை, அத்தேனவர் தெரியலான் தேவர் கைதொழ, வானகம் மெய்தினான் வருந்தல் நீ என்றாள் என்றார். அவர் நிறைய யாகெல்லாம் பண்ணிருக்கு. யாயஜூகன் வால்மீகி போட்ட பதம், ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாயஜூகன்னு சொன்னத்தன், அதுக்கு சொல்ற அவன் தானவர் வலிதவ நிமிர்ந்த தானை, அத்தேனவர் தெரியலான் தேவர் கைதொழ, அங்க இருந்துட்டு இருக்கிற தேவர்கள்லாம் கைகூப்பி வணங்கும்படியாக சொர்க்கலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டேர் தசரத சக்கரவர்த்தி. இத போய் சொன்னாலும் கேட்ட உடனே தச்சுத்வோ பரதோ வாக்கியம் தர்மாபிஜன வாஞ்சதிஹி பபாத சஹசோ பூமௌ பித்ருஷோக பலார்ஜிதஹ. அப்பா போயிட்டேன்ற வார்த்தையை கேட்டு அப்படியே மூச்சு அடைஞ்சு விழுந்துட்டாராம். அப்ப கடைசியில கொஞ்ச நாள் தெளிஞ்சு எழுந்த பிற்பாடு சொல்றார், அப்ப இது என்ன ஆச்சு, ராமா இவர் முள்ள எழுப்புறாளாம் கை கை, என்ன உத்திஷ்டோ திஷ்ட கிம்சேஷே ராஜன் அத்திர மகாயசகம், நீங்க இப்படி போய் இதுக்கோசரம் கட்டப்படலாமா, என்ன சின்ன குழந்தையா போயிட்டேரவர், எவ்வளவு வயசு கழிச்சு போயிருக்கார், எத்தனை நாள் ராஜ்யம் ஆட்டுன்னு இருக்கார், அவரை போய் சொல்றையே அகில எழுந்திரு அப்படின்னு சொன்ன. அதுக்கு அப்ப கடைசியில ஒவ்வொன்னா கேக்குற, அப்ப என்ன ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுதா, இப்ப ராமர் ராஜ்யத்துல இருந்துட்டு இருக்காரா, என்ன பண்றா, நான் தான் பாக்யஹீனனா போயிட்டேன், அப்பா கடைசி சமயத்துல நான் கூட இருக்க முடியாத போயிடுத்து, அம்ப கேனாத்யகாது ராஜா வியாதினா மத்தியனா மையனாகதை தன்யா ராமாதய சர்வே எய்பிதா சம்ஸ்கிருத ஸ்வயம் என்பதாக சொல்றாரு. காசி மரணான் முக்தி காஞ்சி மரணான் முக்தின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முக்தி கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய ஏழு கஷேத்திரங்கள்ல மரணம் அடைந்தா முக்தி, காசியில மரணம் அடைஞ்சா முக்தி முக்தின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன முக்கிய காரணம் என்ன, காசியில யார் யாரெல்லாம் மரணம் அடைகிறாளோ அவளுக்கு ராம தாரக மந்திரத்தை உபதேசம் பண்றான் சிவபெருமான், ஆகையில கடைசியில ராமநாமத்தை சொன்னாக்க மோட்சத்தை அடைஞ்சு விடுறா. இதுதான் காசி மரணம். காஞ்சி ஜனனான் முக்தி, காஞ்சியில பிறந்தாலுமே மோட்சம் வருதுன்னு சொல்றார். இப்படி எல்லாம் முக்தி கஷேத்திரத்துலாம் சொல்லியிருக்கு. இங்கெல்லாம் எல்லாருமே வாக்கா இந்த ஏழூர்லயே அடைய முடியும், அவாவா எங்கெங்கயோ இருந்துட்டு இருக்காள் அப்படின்னா, திவிதேசம்லாம் இல்லாட்டா கூட கடைசி சமயத்துல அசவா புத்திர சந்நிதம்னு சொல்லிருக்கு, தன்னுடைய மகன் இருக்கும் சமயத்துல மகன் மேல மடி அவ மடியில தலையை வச்சுட்டு அப்பா கணக்கு இருந்துட்டேன், அவளுக்கு விசேஷமா இது இத சொல்லிருக்க. அத்த பரதன் கஷ்டப்பட்டுக்கிறேன், நான் பக்கத்துல இல்லாத ராமலட்சுமணனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, பரதசத்ருக்னாளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. கடைசியில சமாச்சாரம் பத்ம சந்தேசம்னு சொல்றது, கடைசி வார்த்தை பரத தசரத சக்கரவர்த்தி என்ன சொன்னார், பச்சிமம் சாது சந்தேசம் இச்சாமி ஸ்ரோதுமாத்மனா இதி பிரஷ்டா யதா தத்துவம் கைகேயி வாக்கியமப்ரவீத். கடைசி வார்த்தை என்ன சொல்லிட்டு போனேன்றத சொல்லுன்னு கேக்குறாராம். அது அவ கேட்ட பிரகாரத்துக்கு யதார்த்தம் என்ன நடந்ததோ நடந்தத சொல்றாளாம். ராமேதி ராஜா விலபன்னு ஹாசிதே லக்ஷ்மணேதி ச சமஹாத்மா பரம்லோகம் கதோமதி மதாம்பரஹாம். கடைசியில போச்சே ராமா ராமான்னு சொல்லிட்டு போயிட்டேரான் தசரத சக்கரவர்த்தி, லக்ஷ்மணா லக்ஷ்மணா சீதே சீதேன்னு சொல்லிட்டு போயிட்டேரான், இவன் மூணு பேர் ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு சொல்லிட்டு ஹா ராமான்னு சொல்லிட்டு போயிட்டே இதுதான் நடந்தது. அடுத்தது பரதன். அதுக்கு இவ ரொம்ப பரதனுக்கு நல்லது பண்ற மாதிரி சொல்றாளாம், உனக்கு தெரியாதன்னா இது நம்ம நான் தான் கேட்டேன், அதாவது ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டே காட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். காட்டுக்கு போயிட்டேர்னு ஒன்னா இது நாடு கடத்துற மாதிரி ஒரு பெரிய விஷயம் காட்டுக்கு போறதுன்றது, அதுவும் அப்பா இவ்வளவு வயசு முதிர்ந்தவரா இருக்கச்சே அவரையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டேர்னா அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டே, அதுதான்
கச்சின்ன பிராமணதனம் ஹதம் ராபேண கசியஜதே கச்சின்ன பரதாரன்வா ராஜபுத்திரோபிமன்யதே கஸ்மாத் சதந்தகாரண்யே பிராதோ பிராதா ராமோ விவாசிதா. ராமர் என்ன பிறன்மனைவிய ஆசைப்பட்டாரா? ராமன் என்ன பிராமணனுடைய தனத்தை அபகரிக்கிறதுக்கு பிரயத்னப்பட்டாரா? ராமர் என்ன தப்பு பண்ணிட்டு அதுக்காக தண்டகாரண்யத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோங்கோ, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது கைகேயியிட்ட கேக்குறாராம். நரமஹ தாரானு ச சக்ஷுத்யாம பிபஷ்யதி. இது கைகேயி வார்த்தை. ராமர் பிறன் மனைவிய கண்ணால கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டார், அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிராமணர்களுக்கு பணத்தெல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டு போனேரே தவிர பிராமண தனத்தை அவர் அபகரிக்க மாட்டார். அவர் அப்படி ராமன் அப்படி. அப்ப ஏன் தான் அவர் போனேர்? ஒண்ணும் இல்ல. மயாத்து புத்திர ஸ்ருத்வைவ ராமஸ்யாக ராமஸ்நேகாபிஷேசனம். நான் தான் ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறான்னு கேள்விப்பட்டேன். ஒன்னு விட்டுட்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதான்னு சொல்லிட்டு ராமனை காட்டுக்கு போகும்படியாக நான் பண்ணேன். உனக்கு சித்தமா இந்த ராஜ்யம் காத்துன்னு இருக்குது, இதுக்காக கஷ்டப்படாத. தொத்கிருத்தேகி மயா சர்வம் இதமேவம் விதம் கிருத்தம். உனக்காக தான் இது மொத்தம் நான் பண்ணேன். ஆகையால நீ வாப்பா, ஆழத்தெல்லாம் நிறுத்திட்டு வா அப்படின்னு சொல்றாளாம். ஸ்ருத்வாச்சு சபித்தரு விரத்தம் பிராதரோ செவிவாதிதோ பரதோ துக்க சந்தப்தா இதம் வச நம பிரவீத்து. இப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரத்தை கேட்ட உடனே அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டம், அப்படியே ஒண்ணும் இல்லாத போயிட்டேரான் பரதம். இப்படி ஒரு அம்மாவா நமக்கு, இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு. விஹீனஸ்யாத பித்ரா ச பிராத்ரா பித்ருசமேனச்ச துக்கேமே துக்கம் அகரோர் பிரணேக்ஷாரம் இவாததாஹா. அப்பா போயிட்டேன்ற கஷ்டம் ஒரு பங்கு இருக்கட்டும், அதுக்கு மேல ஒரு தன்னுடைய ஜேஷ்ட பிராதாவாக இருந்திருக்கிற ராமனும் காட்டுக்கு போயிட்டேன்றது இருக்கு பாருங்கோ. இத்த காட்டுல கஷ்டம் வேற ஒண்ணும் இல்ல. தனக்கு உடம்புல ரணமா இருந்துருக்கு, இது புண்ணு வலிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளாம். இதுக்கு வைத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு மிளகாப்பிடியும் உப்பையும் கொண்டு வந்து தேய்ச்சாளுனாக்கா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துட்டு இருக்கான் என்ன பரத. ராமர் காட்டுக்கு போனது எனக்கு அப்படி இருந்துட்டு இருக்கு. என்ன காரியம் நீ பண்ணிருக்க நீ அத பார்த்து சொல்ற. குலசித்வம் அபவாய காலராத்திரி ரிவாகத்தான் அங்காரம் உபகூஹியஸ்மா பிதாமே நவபுத்தவான்னு. நீ ஒரு காலராத்திரியாக இந்த குலத்தையே அழிக்கிறதுக்காக நீ பண்ணிருக்கியே, இதெல்லாம் நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இப்படிலாம் சததம் ராஜபுத்திரேஷு ஜேஷ்டோ ராஜாபிடிச்சதே ராஜ்யமேதத் சமம் தத்து சாது இக்ஷ்வாகுணாம் விசேஷத்தா. யார் சொன்ன கேட்டா நான் என்ன இந்த ராஜ்யத்தை நான் கேட்டேனன்னா, லோகத்துல இருந்துட்டு இருக்கிறது என்ன, பெரிய பிள்ளையா இருந்துட்டு இருக்கவா ராஜ்யத்தை அடையிறதுன்றது லோகத்துல இருக்கிற ஒரு நடப்பு. அதன் பிரகாரம் ராமனுக்கு வந்துட்டு போட்டோம், அதைதான் எங்க அப்பா பண்ணிருக்கார். நான் என்ன உனக்கு கேட்டேன்னா, இப்படிலாம் நீ பண்றது ரொம்ப ரொம்ப நன்னாவல. நீ பண்ணிருக்கிறது என்னன்னா, புருணஹத்யாமசி பிராப்தா குலசாஸ்திய விநாசனாத்து கைகேயி நரகங்கச்ச மாச்ச தாத்தச லோகத்தாம். அப்பா போன சொர்க்கத்துக்கு நீ போறது இல்ல, நீ போறது நரகத்துக்கு தான். பையரு ஒரு பிள்ளை போய் இப்படி அம்மா வீழாமா என்ன பண்ணிருக்க? நீ பண்ணிருக்கிறது என்ன தெரியுமா, இருக்கிற பாப்பங்களை காட்டிலும் ரொம்ப கொடூரமான பாப்பம் எதுன்னா புருணஹத்தி. புருணஹத்தின்னாக்க குழந்தைய கொல்றதுன்றது இருக்கு, அது புருணஹத்தி. இந்த ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைய கொல்ற மாதிரி பாப்பத்தை நீ பண்ணிட்டு போயிட்ட, ஆகையால நீ நரக்கத்துக்கு தான் நீ போப்புற. நீ போப்புற அம்மாவை வெயிலாமா, ஆச்சாரியனை வெயிலாமா, மாதா பிதற்கெல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்காள், அவ தப்பே பண்ணா கூட அவளை சொல்லக்கூடாது சொன்னா கட்டாயம் வெய்யலாம். ஏன்னா பரதன் ராஜாஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால இவாள்லாம் தப்பு பண்றவாளா இருந்தா கூட தப்பு பண்ணாள்னாக்கா அவளையும் தண்டிக்கிறதுக்கு ராஜாவுக்கு உரிமை உண்டு. நீ சாதாரண மனுஷி இல்ல, ராட்சசி தத்திர ஜாத்தாசி குலப்பிரத்வம்சினி பிதுகு. உங்க அப்பாவுக்கு ஒரு மனுஷியா நீ பிறக்கல, ராட்சசியா பிறந்திருக்க. நீ உலகத்தையே குலத்தையே அழிக்கிறவளாக இருந்துட்டு இருக்கு. சாத்தம் அக்னி பிரவிசமா ஸ்வயம்வா விஷதண்டகான்னு நீ என்ன வேணா பண்ணு, உன் மூஞ்சில நான் இனிமே முயக்க மாட்டேன் இப்படி கோபமா சொல்லிட்டு அப்படியே ஒரு பாம்பு புசு புசுன்னு மூச்சு விடுற மாதிரி மூச்சு விட்டுண்டு பூமியில நின்றுட்டு இருக்கிறான் இவர். இப்ப பார்த்துட்டே இருக்கே கௌசல்ய இந்த மாதிரி அவளுக்கு சமாச்சாரம் வந்துடுத்து, பரதன் வந்திருக்கே
இவ கைகேயியோட பேசிட்டு இருக்கேன்ற சமாச்சாரம் வந்துதான். சுமித்ரா என்று சொல்லி வைக்கிறாளாம். சரி நீ போய் சொல்லுமா, அந்த பரதன் பார்க்கணும்னு சொல்லு, நான் பார்க்கணும்னு சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னான்னா, ஆகதா குரூரகாரியாயாக கைகேய்யா பரதஸ்துதா தமஹம் திரஷ்டும் இச்சாமி பரதம் தீர்க்க தரிசனம். இந்த நாட்டையே ஒண்ணுமில்லாத பண்ணிட்டாளே அந்த கைகேயினுடைய பிள்ளை வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நீப்பா அப்படின்னா, அங்கேருந்து பரவ வந்திருக்கானா. அந்த பரதனை பார்த்த உடனே சொல்றானாம், அவன் அழுதுண்டே அங்கேருந்து வரலாம், சத்ருகணமும் பரதனும் அழுதுண்டே வந்து கௌசல்ய கிட்ட வராளாம். அப்ப கௌசல்ய சொல்றாளாம், இதந்தே ராஜ்யகாமஸ்தியா ராஜ்யம் பிராப்த மகண்டகம் சம்பிராந்தம் வத கைகேய்யா சீக்கிரம் குரூரேண கர்மணா திரஸ்தாத்திய சீரவசனம் புத்திரமே வனவாசினம். என் பையனை இரு உருத்தின்ற துணியை கூட அவுத்து போட்டுட்டு மர உரிய உடுத்திக்கும்படியாக பண்ணி உனக்காக உங்க அம்மா ஆசைப்பட்டாள, இந்த ராஜ்யம் மொத்தம் யாரு கேட்பார் இல்லாத கிடைக்கிற ராஜ்யம் உனக்கோசரம் காத்துன்னு இருக்குப்பா, நீ போய் பாத்துக்கோ, நீ இந்த ராஜ்யத்தை பாத்துக்கோ. இதம் ஹிதவ விஸ்தீர்ணம் தனதானிய சமாசிதம் ஹஸ்தஸ்வரச சம்பூர்ணம் ராஜ்யம் நிர்யாசிதம் தயா. இந்த பொக்கிஷத்துல இருந்து ஒரு பைசா கூட ராமன் எடுத்தும் போல, எப்படி உங்க அப்பா விட்டுட்டு போனாரோ அப்படியே இருந்துட்டு இருக்கு மொத்தம். ஆகையால மொத்தத்தையும் எடுத்துட்டு நீ சௌக்கியமா இருடாப்பா. இது யார் சொல்ற வார்த்தை? கௌசல்ய சொல்ற வார்த்தை. யாரை பார்த்து? பரதனை பார்த்து சொல்ற வார்த்தை. பரதனுடைய நிலை எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. அயோத்தியா காண்டத்துல ரெண்டு மூணு சர்க்கம், ரொம்ப ரொம்ப தர்மம் மொத்தத்தையும் சொல்ற சர்க்கங்கள். இந்த வார்த்தைய கேட்டு பரதன் சொல்ற வார்த்தை பதில் இருக்கு பாருங்கோ, அது தர்மசாஸ்திரம் மொத்தத்தையும் சொல்லி விடுறாரு. அதே மாதிரி பின்னாடி ராமர் பரதனை மடியில உட்காந்து வச்சுட்டு ஊர்ல எல்லாரும் சௌக்கியமானு கேட்கச்சே, ஒரு ராஜ்யத்துல எது எதெல்லாம் நடக்கணுமோ அது மொத்தத்தையும் சொல்றவர இருக்கு. இப்ப இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்போ பரதன் சொல்றார், ராமன் காட்டுக்கு போனது எனக்கு சம்மதமாக இருந்ததுன்னாக்க வரிசை வரிசையா என்னென்ன தப்போ அந்த தப்பு பண்ணவனுடைய பாப்பத்தை அடைஞ்சி நான் நரகத்தை அடையட்டும் கேட்டார். பரிபாலய மானசிய ராஜ்யம் பூதானி புத்திரவத்து தத்து திருஷ்யதாம் பாபம் எஸ்யாரியோ அனுமதே கதா. நான் கணக்கு ராமர் போனது எனக்கு இஷ்டமா கணக்கு இருந்ததுன்னாக்க ராஜ்யங்களை தன்னுடைய ஜனங்கள்லாம் தன்னுடைய பசங்களாட்டும் ரட்சணம் பண்ற ராஜாக்கு துரோகம் பண்றவன் என்ன கதிக்கு போவானோ அந்த கதிக்கு நான் போயிடுறேன் என்ற சம்சுத்தித்து தபஸ்திபியா சத்ரவை யஜ்ஞதட்சிணாம் தாம் சாபலதாம் பாபம் எஸ்யாரியோ நுமதே கதா. தபஸ்விகளா இருந்திருக்கவளுக்கு யாக தட்சிணை கொடுக்கறாளே, அத்த யாரா திருடிண்டு போனான்னாக்கா அவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபத்தை நான் அடைந்தவனாக ஆகட்டும் என்பதாக. உபே சந்தே சயானசிய எத் பாபம் பரிகல்பியத்தை தச்ச பாபம் பவேத்தசிய எஸ் யாரியோ நுமதே கதா. ரெண்டு சந்தியா காலத்திலையும் தூங்குறவன அவன் எந்த பாபத்தை அடைவானோ அந்த பாபத்தை நான் அடைகிறேன். எத் அக்னிதாயகே பாபம் எது பாபம் குரு தல்பகே மித்ர துரோகே எத் பாபம் தத் பாபம் பிரதிபத்தியதாம். ஆச்சாரியனுடைய மனைவி நடத்துல தப்பா நடந்துக்கிறவன், மித்ரன் நண்பனுக்கு துரோகம் பண்றவன், அவன்கள்லாம் எந்த நரக்கத்தை அடைவானோ அந்த நரகத்தை நான் அடைய தகுந்தவனாக ஆகிறேன். நான் கணக்கு ராமர் காட்டுக்கு போனோன்னு ஆசைப்பட்டவனாக இருந்தாளா. பிராமணா யோஜ்யதாம் பூஜாம் விகந்து கலுஷேந்திரியா பாலவத்சாஞ்ச காம் தோக்தும் எஸ்யாரியோ நுமதே கதா. இது பெரிய ஒரு தப்பான காரியம் ஒண்ணு, இதை நமக்கு வால்மீகி காண்பிக்கிறேன். மாடு பால் கறக்கிறதுக்காக கண்ணை ஊட்டுறதுக்காக ஊடுவோம், அந்த கண்ணு ஊட்டினாதான் மாடு பால் சுரப்பு விடும், அப்புறம் தான் பால் கறக்க முடியும். இந்த கண்ணு நன்னா பால் சுரப்பு விட்டு நன்னா சாப்பிட்டுட்டே இருக்கச்சே பிடிச்சு இழுக்கிறா பாருங்கோ, அந்த பிடிச்சு இழுக்கிறதுனால காட்டலாம் பாப்போம், வேற ஒண்ணுமே கிடையாதான். அத்தான் இங்க சொல்ற பாலவத்சாங்க காம் தோக்தும், பால் மாட்டினுடைய பாலை கறக்கிறதுக்காக சின்ன கண்ணுக்குட்டிய பிடிச்சு இழுத்துட்டு போறாள, அவ என்ன பாப்பத்தை அடையிறாளோ அந்த பாப்பரத்தை நான் அடையிறேன்.
உலகத்துல குளம் ஏரி இதெல்லாம் தீர்த்தம் உலகத்துல, அதாவது அந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் சாப்பிட்றதுக்கு தீர்த்தம் சாப்பிட்றதுக்காக இருக்கிறது. அந்த ஏரி குளத்தை நாசம் பண்றா பாருங்கோ, அவ எந்த பாபத்தை அடைவாளோ அந்த பாபத்தை நான் அடைகிறேன். இப்படி வருஷ வரிசையா சொல்ற, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சத்தியம் பண்ற மாதிரி சொல்றவ, இப்படி இவர் சொல்றத கேட்கச்சேயே கௌசல்யக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. இவனை பார்த்து இப்படி சொல்லிட்டுமே, பரதனை பார்த்து இப்படி சொல்லிட்டுமேன்னு. சரி, இதெல்லாம் எவ்வளவு நாய் கஷ்டப்பட்டு இருக்கிறது, அங்கேருந்து வசிஷ்டர் வரே இதெல்லாம் ஆயிடுத்து, இது நீ வரத்துக்கு 7 நாள் ஆச்சு, அவா வரத்துக்கு 10 நாள் ஆச்சு, இது போய் ராஜா போய் 10-15 நாள் ஆகி போச்சு, இதுக்கு மேல எத்தனை நாள் தான் வச்சுட்டு இருக்கிறது, ராஜாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும், நீ வா அப்படின்னு அழைச்சிட்டு போறான். அந்த ராஜாவுக்கு வசிஷ்டஸ்ய வசிஷ்டத்வா பரதோ தரணியும் கதா பிரேதகத்தியான் சர்வாணி காரையா மாச தர்மவித்து. இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்க பிரகாரம் எப்படி எப்படி எல்லாம் பண்ணணுமோ, அந்த அந்தியேஷ்டி சம்ஸ்காரம், ஏன்னா அவர் யாகம் பண்ணவரா போயிட்டு அப்படின்னால அந்தியேஷ்டி சம்ஸ்காரங்கள்லாம் கிரமமா பண்ணி முடிச்சே என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்து 10 நாள் ஆயிடுத்து, 10வது நாள்ல இவெல்லாம் மறுபடியும் இதெல்லாம் பண்ணிட்டு ஷவரெல்லாம் பண்ணிட்டு அவளுக்கு கடைசியில உதகதானம் கொடுக்குறார். இந்த உதகதானம் கொடுத்த பிற்பாடு அந்த இடத்துக்கு எந்த இடத்துல சம்ஸ்காரம் பண்ணாலோ அந்த இடத்துக்கு போய் சத்ருகன்னும் பரதனும் அழறாளாம். எஸ்யாங்கத்தில் அநாதாயாக புத்திரா பிரவராஜிதோ வனம் தாமும்பாம் தாத்த கௌசல்யாம் செக்வாத்தம் கொகத்தோன் இருப்பா. இப்போ ஒரு அநாதையாட்டும் கௌசல்யை விட்டுட்டு போத்தம், அதாவது ராமர் காட்டுக்கு போனேன், காட்டுக்கு போன பிற்பாடு அந்த கௌசல்யக்கு ஒரு நாச, அதாவது பிள்ளை இல்லாதனால ரொம்ப மனசு கட்டும். அந்த கௌசல்யக்கு நாசனாக தசரத சக்கரவர்த்தி இருந்தார், அந்த கௌசல்யையும் விட்டுட்டு நீர் எப்படிப்பா போனே, உமக்கு எப்படி அந்த கௌசல்யை விட்டுட்டு போறதுக்கு மனசு வந்தது? தாமம்பாம் தாத்த கௌசல்யான் செக்வா தொங் ககதோ நிறப்பா, எங்கப்பா நீ போட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இப்படி இவா ரெண்டு பேரும் அழகாளாம். சத்ருக்னஷ்டாபி பரதம் திருஷ்டா சோக பரிப்ளூதம் விசம்யோ நபதத் பூமௌ. இவா ரெண்டு பேரும் இப்படி பரதன் அழகு பார்த்தோன்னே சத்ருக்னு கழ வருது. இவா ரெண்டு பேரும் அழுதுன் இருக்கிறத பாக்கலாம். மல்ல அங்க வசிஷ்டர் வரே பரதனுடைய தோளை தட்டி, லோகத்துல சிலதெல்லாம் மாத்த முடியாதுப்பா, த்ரீணி த்வந்த்வானி பூதேஷு பிரவருத்தான் அவிசேஷத்தா தேசு சாபரிஹார்கேஷு நைவம் பவித்து அர்ஹசி. மூணு துவந்தங்கள் என்ன அப்படின்னா, சோகம் மோகம். சோகம் நமக்கு நாம விரும்பியா சோகத்தை ஏத்துக்கிறோம், அது ஒன்றும் பண்ண முடியாது. சில விஷயங்கள்ல ஏமாந்து போறோம், மோகிச்சு போறோம், நல்லவனை கெட்டவனா நினைக்கிறோம், கெட்டவனை நல்லவனா நினைக்கிறோம். இந்த மோகம், இந்த சோகம் மோகத்திலேருந்து மாற முடியாது. ஜரா மரணம் இதுலேருந்தும் மீள முடியாது. நாம என்னதான் தலைக்கு சாயம் பூசிண்டா கூட வயசாகி போச்சுன்னா வயசானதுன்றது காண்பிக்கதான் காண்பிக்கும், அந்த ஜரன்றது காண்பிக்கதான் காக்கும் மூப்பு. அதே மாதிரி மரணம், எவ்வளோ வைத்தியம் இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் என்ன இருந்தாலும் போக்கடிக்கா அந்த மரணம்ன்றது நம்மளால தவிர்க்க முடியாதது. அதே மாதிரி பசி தாகம், நீ எவ்வளோ கெட்டிக்காரனா இருந்தாலும் ஒரு சமயம் இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாங்கலாம் அவ்வளோதானே தவிர, பசி தாகத்தை பசிதாகன்றது வராத இருக்கவே இருக்காது. இது லோகத்துல இருந்துருக்கு, அந்த மாதிரி தான் இதுவும் சோகம் வந்திருக்கு உனக்கு, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட முடியும்ப்பா, இது லோகத்துல இருந்துருக்கிறது உனக்கும் வந்துருக்கு, ஆகையால் போனான். அங்கேருந்து சரி சமாதானம் பண்ணி அரண்மனைக்கு வர பரதன் சத்ருக்னன் இவெல்லாம் உட்காந்துருக்கா, இவெல்லாம் உட்காந்துருக்கச்சு அங்கேருந்து அந்த மந்திரம் வராளாம். மந்திரை பார்த்தா அவள் ஜில்லு ஜில்லுன்னு பட்டுப்பட ஒத்தின்னு இருக்காளாம். இந்த கூண்ண உடம்புல இது தலையில நரைச்ச தயிர் தரைச்ச முடியோட கூட அதுல ஒரு ராக்கடி வச்சுட்டு நிறைய பூஷணம், இவ்வளவு பூஷணமும் கை கை கொடுத்துருக்கா, சங்கிலி போட்டுண்டு கையில வளையல் போட்டுண்டு இப்படி இப்படி கை ஆட்டி ஆட்டி காண்பிச்சுண்டு இவ அங்கேருந்து காலில் பார்த்தா கொலுசு போட்டுண்டு அவ வராளாம் மந்திர. அந்த மந்திரைய பார்த்த உடனே மகாகோபம் வந்துருத்தான் சத்ருக்னன் இருக்கு, இவளாலதான் இவ்வளவு நாசமும் வந்திருக்கு, இவ்வளவு உண்டு இல்லாத நான் பண்ணிடுறோம் பாரு, இதை பார்த்துட்டே இருக்கிறோம். அவளை பிடிச்சி இழுத்து தலைமுடிய பிடிச்சி இழுத்து இது பண்றாராம். அவ போட்டு இருக்கிற பூஷணங்கள்லாம் தரையெல்லாம் அப்படியே சதறி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இவளை கொல்லாத விட போறது இல்லைன்னுட்டு இழுத்துண்டு வரேற, அப்போ பரதாழ்வான் பாக்குறப்பா, சத்ருக்னா நீ பண்றது ரொம்ப சரி, அதாவது இவளாலதான் இவ்வளவு துக்கம் வந்திருக்கு,
அதுல ஒன்றும் கஷ்டமே இல்லை. இவளால வந்ததோட மாத்திரம் இல்ல, எங்க அம்மாக்காரி இருக்காள் அவளாலையும் தான் இவ்வளவு கஷ்டமும் வந்திருக்குது. இப்படி இவா ரெண்டு பேரால தான் இவ்வளவு கஷ்டமும் வந்தது. இவாளை இப்பவே அடிச்சே கொலை பண்ணிவிடலாம் போல தோன்றது. ஆனா கூட அந்த காரியத்தை நம்ம பண்ணிட்டோமானாக்கா நம்ம மூஞ்சில ராமர் முழிக்கவே மாட்டேன். அவத்யா சர்வபூதானாம் பிரமதா பிரமதா க்ஷம்யதாம் க்ஷம்யதாம். இது ராமர் நம்மளை பார்க்காத போயிட்டான்னாக்கா நம்மளுடைய ஜீவிதமே வீணா போயிடும். ஆகையால எதிமாம் தார்மிகா ராமஹா நாசூயேன் மாதிருகாத்தகம் இமாமபி ஹதாம் குப்ஜாம் எதி ஜானாதி ராகவஹா துவாஞ்ச மாஞ்சைவ தர்மாத்மா நாபிபாஷிஷ்யதே த்ருவம். இந்த குப்ஜையும் இந்த கூனியையும் அம்மாவா இருந்திருக்கிற கைகையையும் நம்ம அடிச்சு போட்டுட்டோம்னு கணக்கு ராமருக்கு தெரிஞ்சதுன்னாக்க உன்னோடையும் பேச மாட்டார், என்னோடையும் பேச மாட்டார். அத்த காட்டிலும் பெரிய தண்டனை ஒன்றும் கிடையாது, ஒட்டுடு இது சொல்றாராம். இது சொன்ன பிற்பாடு அப்புறம்தான் சத்ருகன் புட்டேறாம். அப்போ மந்திரிகள்லாம் எல்லாரும் வராளாம். மந்திரிகள்லாம் வந்து பார்த்து காத்தால இருந்த உடனே எல்லாம் 14வது நாளில் மந்திரிகள்லாம் வந்து சொல்றாளாம், இப்போ இனிமேல் ராஜ்யம் வந்து யாரும் அதாவது சாசனம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்துட்டுருக்கு. ஆகையால் அபிஷேகே சாத்மானம் பாஹிதாஸ்மான் நரர்ஷப ராஜ்யங்கிருஹான பரதா பிதமைத்த பைதாமகன் த்ருவம். இன்னைக்கு யார் இருந்துருக்கா? யாருமே இல்லையே. நீ தான் ராஜ்யத்தை அங்கீகரிச்சுக்கணும். நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்ய சாசனம் பண்ணணும். ஆகையால் இதுதான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி கேட்குறாளாம். கேட்டாக்கா அவர் சொல்கிறாராம், இது நான் எப்படி சுவாமி நான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணலாம்? இது இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய குலக்கிரம பிரகாரத்துக்கு ஜேஷ்டபுத்திரன் தானே ராஜ்ய சாசனம் பண்ணோம். ஜேஷ்டபுத்திரனாக இருந்துருக்கிற ராமன் இருக்கச்சே நான் எப்படி பண்ணுறது? ராமனை நான் போய் அழைச்சிட்டு வரேன், ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன், ராமர் ஸ்தானத்தில் நான் 14 வருஷம் நான் காட்டுக்கு போகிறேன். ஆகையால் நீங்களும் வாங்கோ, நாம் எல்லாருமா போய் ராமன் எந்த காட்டில் எந்த இடத்துல உட்காந்துருக்கிறோ அவரை தேடி பிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுவோம், நீங்களும் வாங்கோ. அவள் எல்லாரையும் கூப்பிடுறேன். அவள் ராமஹா பூர்வோ ஹினோ பிராதா பவிஷ்யதி மகீபதி அஹம் த்வரண்யே வத்ஸ்யாமி வருஷாணி நவ பஞ்சச. அதே கைகை வார்த்தை தானே, நவ பஞ்சச வருஷாணி 9, 5 இருக்கிற 14 வருஷம் காட்டில் வாசம் பண்ணணும் ராமர்னு சொன்னாலும் இல்லையோ. ராமையவா பரதேவா விசேஷம் நோபலக்ஷயன்னா ராமனா இருந்தா என்ன பரதனா இருந்தா என்ன, இவா ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இல்லைன்னு சொன்ன கைகைக்கு தானே. இப்போ நான் சொல்றேன், ராமருக்கு பதில பரதன் நான் காட்டில் போய் நான் இருந்துட்டுருக்கேன். ஆகையால எல்லா சைன்யத்தோட எல்லாரும் கிளம்புவோம், அந்த அயோத்தியிலேருந்து காட்டுக்கு போகிற வழியெல்லாம் சரிப்படுத்துங்கோ, எல்லா வழியும் சரிப்படுத்திட்டு இங்கே தேர் ரதகிரகுன்னு சொல்லக்கூடிய 4 வகை படைகளோட கூட நாம் எல்லாரும் ராமன் இருக்கிற இடத்துக்கு போய் கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாலாம். மறுநாள் காலத்தால் இது அசுபம் முடிஞ்சு போச்சு. கிரமமாக ராஜாவுக்கு சுப்பிரபாதம் சொல்லணும், வந்தி வைத்தாளிக்கால்னு பேர். வந்தின்றவா ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணுறவா, வைத்தாளிக்கான்றவா துயில் எழுப்புறவா, அடுத்த காரியத்தை இது பண்ணணும் அடுத்த காரியத்தை நேர் பண்ணணும்னு சொல்கிறவா. இப்படி இவ வந்தி வைத்தாளிக்காள் பிம்மாலையிலேருந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். அதை கேட்கச்சேயே பரதனுக்கு அவ்வளோ கண்ணை கட்டுக்கும் கஷ்டமாக இருந்துட்டு இருக்கான். ஏன்னா இப்போ ராஜா யாரும் இல்லை, தசரதர் இருந்தேர்னாக்கா அந்த தசரதர் இருக்கு, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுல அர்த்தம் இருக்கு. ராமர் ராஜாவாக இருந்தேர்னாக்கா ராமரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அர்த்தம் இருக்கு. ரெண்டுமே இல்லாத இப்படி ஒரு பட்ட நிலையில இவ வைத்தாளிக்கா ஸ்தோத்திரம் பண்ணுறாளே, வந்தி வைத்தாளிக்காளில் இது என்ன என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாராம் அவர். அப்போ வசிஷ்டர் அங்கேந்து வரே, வசிஷ்டர் வந்து இவரை வந்து பிரார்த்தனை பண்றாராம். அவர் பரதனை பார்த்து சொல்றாராம், ராஜ்யஸ்து பிரகிருதி சர்வாக சசம் பிரேட்சத்து தர்மவித்து இதம் புரோஹிதோ வாக்கியம் பரதம் ருதுஜா பிரவீத்து தாத்தராஜா தசரதா ஸ்வர்கதா தர்மமாச்சரன்னு தனதான்யவதியும் ஸ்தீதாம் பிரதாய பிருத்திவியும் தவா. உங்கப்பா அப்பா பரதா, உங்கப்பா தசரத சக்கரவர்த்தி எத்தனையோ யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி ஸ்வர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேர். தனதான்யவதியும் ஸ்தீதாம் பிரதாய பிருத்திவியும் தவா, தனதானியங்கள் நிறைந்ததாக இருந்திருக்கிற
இந்த பிருத்திவியை இந்த பூமண்டலத்தை உனக்கு கொடுத்துட்டு அவர் சொர்க்கம் போயிருக்கார். ஆகையால தத்பும்சம் முதிதா மாத்யா க்ஷிப்ரமேவாபிஷேசய பித்ரா பிராத்ரா தே தத்தம். இது பிதா மாத்திரம் கொடுக்கல, உன்னுடைய தமையனாக இருந்திருக்கிற ராமரும் சந்தோஷமா கொடுத்துட்டு போயிருக்க. இத்த நீ வந்து நன்னா அனுபவிக்க வேண்டியது. எப்ப சொல்ற பட்டாபிஷேகத்துக்கு நாள் வைக்கட்டுமா, எல்லாரையும் அனுப்பிச்சு வைக்கட்டுமா, பட்டாபிஷேக சாமான் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்பிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இதை கேட்ட உடனே அப்படியே தசரத பரதன் ஒரே கஷ்டப்பட்டுகிறான். கதம் தசரதாஜாதா பவேத்து ராஜ்யாபகாரகான் ராஜ்யம் சாகஞ்ச ராமஸ்ய தர்மம் பக்தும் இஹார்ஹசி. நான் தசரதர புத்திரனா பிறந்து ராமருக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை நான் எப்படி அடைவேன் என்பதாக சொல்றேன். ராஜ்யாபகாரன்றது பெரிய தோஷம், எல்லா தோஷத்தை காட்டிலும் பெரிய தோஷம் என்ன தெரியுமோ இல்லையோ, ஆத்மாபகாரன்றது. ஆத்மாபகார ரசிகே நமயைவ தத்தம் அந்நேரதாரிய மதுனா விபுதேசேன. தேவநாதனை பார்த்து சொல்றார் சுவாமி தேசிகன், நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, உன்னுடைய வஸ்துவை நான் என்னுடையதா நான் நினைச்சுட்டேன், அதை அபகாரம் பண்ணிட்டேன். உன்னுடைய வஸ்து என்ன, இந்த ஆத்மா எல்லாருமே எல்லாமே பெருமாளுடைய வஸ்து, அந்த பெருமாளுடைய வஸ்துவை நான் திருடிங்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். திருடி வந்ததோடு மாத்திரம் இல்லை, ஆத்மா அபகார ரசிக்கே என்ன, சில பேர் திருட்டு பொருளை கணக்கு அனுபவிக்கச்சே இது திருடி வந்தது தானே திருடி வந்தது தானேன்னு மனசுல ஒரு குறுகுறுப்போட அந்த பொருளை அனுபவிப்பார். அந்த மாதிரி இல்லாமல் சந்தோஷமா உன்னுடைய வஸ்துவாக இருந்திருக்கிற ஆத்மாவை என்னுடையது என்னுடையதுன்னு நான் சந்தோஷமா அனுபவிச்சுருக்கேன். அந்நே ரதாரிய மதுனா ஸ்வீக், அதாவது உன்னுடைய இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. இத்தனை நாள் வரைக்கும் உன்னுடைய வஸ்துவை என்னுடையதுன்னு நினைச்சுட்டு இருந்திருக்கேன், இப்போ அந்த வஸ்துவை இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, இது என்னுடைய வஸ்து இல்லை உன்னுடையதுன்னு சொல்லிட்டு இப்ப உன்னிடத்திலேயே சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றார். ஒருத்தரிடத்துல இருந்து ஒரு காலில் போட்டுக்கிற ஒரு தண்டையோ ஒரு சிலங்கையோ ஒரு மெட்டியோ இது இருந்துட்டு இருக்குன்னா இது திருடி வந்துட்டாள்னாக்கா அது அங்கேருந்து கொண்டு வரும். கொண்டு வந்த உடனே ஆற்றுல இருக்கிறவளுக்கு கொடுக்குறோம், யாருக்கும் போறல. சில பேருக்கு சின்னதா இருக்கு, சில பேருக்கு பெருசா இருக்கு. இது போறாததுனால எங்கேருந்து திருடி வந்தோமோ திருடி வந்த இடத்துலயே கொண்டு போய் கொடுத்துருக்கோமா. அன்னி சோரோபநீத நிஜ நூபுரவத் சொப்பாதே என்பதாக சொல்றார். ஒரு திருடம் வந்து ஒத்தனிடத்துலேருந்து நூபுரத்தை திருடின்னு வந்துட்டு அதுக்கு யாருக்குமே பொருத்தம் இல்லாமல் இருக்குன்றதுனால எங்கேருந்து திருடினாலோ அங்கேயே கொண்டு கொடுக்குற மாதிரி உன்னுடைய வஸ்துவை இத்தனை நாள் வரைக்கும் என்னுடையது என்னுடையதுன்னு நான் நினைக்கிட்டு இருந்து உன்னிடத்திலேயே நான் சமர்ப்பிக்கிறேன். இத்தையும் நீ ஸ்வீகரித்து தாரைது மருகசி, இத்தையும் நீ ஏற்று இத்த ஒன்று அணிந்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுற. இது ஆத்மாபகாரத்துக்கு சொல்ற வார்த்தை இது. இது ராஜ்யாபகாரம் பண்ணிட்டு தான் ஆயிட்டு. இந்த ராஜ்யாபகாரம் ஆத்மாபகாரத்துக்கு மேல இருக்கிறதா நினைச்சுக்கிற பரதாழ்வா இது சொல்ற. நான் ராமனுடைய ராஜ்யத்தை நான் எப்படி அபகரிக்கிறது, கட்டாயம் என்னால முடியவே முடியாது. தத்வாக்கியம் தர்ம சம்யுக்தம் சுருத்வா சர்வே சபாததா ஹர்ஷான் மமுச்சுர ஸ்ரோணி ராமே நிஹித சேதசகா. இப்படி இந்த பரதனுடைய வார்த்தையை கேட்கிற, நான் போய் ராமனை அழைச்சிட்டு வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், நான் வேணும்னாலும் காட்டுல இருந்துருக்கேன், வாங்கோ எல்லாரும் வாங்கோ எல்லாருமா சேர்ந்து போய் ராமனை கூட்டம் வரலான்னு சொல்றாளாம். இந்த வார்த்தைய கேட்டு அந்த சதத்துல இருக்கிறவா மொத்த பேரும் பரதன்னா இவன் பரதன், தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர் இவர், இவர் வாயில போய் இவரை போய் நாம சந்தேகப்பட்டமே, இவன்னா மனுஷன்னா இவர்னா மனுஷன், இப்படிப்பட்ட ஒரு பிரீத்தி ராமனிடத்துல வச்சிருக்கு, இவ்வளவு பிரீத்தி தசரத சக்கரவர்த்தி இல்லத்துல வச்சிருக்கவர்னாக்கா என்ன இது அப்பா அப்பான்னு எல்லாரும் கொண்டாடினாலாம், கண்ணில் ஜலம் விட்டு கொண்டாடினா. அப்போ எல்லாருமா சேர்ந்து வியவஸ்தை பண்ணியிருக்கா, ராமர் எங்கே எழுந்துருள் இருக்காரோ அந்த இடத்துக்கு போய் சேர்த்துன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அப்போ போகிற சிங்குவேரபுரத்துக்காக அங்கேருந்து கிளம்பி போனாக்க முதல்ல போனோம் இல்லையா, குஹன் இருக்கிற இடம் சிங்குவேரபுரம். அந்த சிங்குவேரபுரத்தில் ராத்திரி போய் சேர்றார். அந்த ராத்திரி போய் சேர்ந்த உடனே அந்த இடத்துல இருந்துருக்க அப்போது குஹப்பெருமான் பார்க்கறேன். குஹப்பெருமான் பார்க்கச்சே இங்க பார்த்தா பெரிய சேனை வந்திருக்குது. இந்த சேனைய பார்த்தோமானாக்கா
பரதன் தான் ஓட்டின்னு வந்துட்டு இருக்க மாதிரி தோன்றது. ஆனா பரதன் போய் தப்பு பண்ணுவேரா என்ன பண்ணுவேர் தெரியலையே. நீங்கள்லாம் ரெடியா இருந்துருங்கோ, எதுக்கும் ரெடியா இருங்கோ. ராமனிடத்துல ராவண ஒரு கால் அழிக்கணும்னு நினைச்சிட்டு வந்தேருனாக்கா அதுக்கு நாம விடக்கூடாது. நாம போய் நேர போய் பரதனை போய் பார்க்கலாம். நான் போய் பார்த்துட்டு வரேன் நான், அதுக்கப்புறமா என்ன சமாச்சாரம் எதுக்காக வந்திருக்கன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாராம். அப்போ குஹன் பரதனை வாக்க வரச்சே சுமந்திரர் அந்த குஹனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாராம். பரதா யாச்சக்கேத சமயஜம் வினீதவது ஏஷஜாதி சகசிரேண தபதி பரிவாரித குசலோ தண்டகாரண்யே விருத்தோ பிராதிஷ்டதே சகாம் தமாயாந்து சம்பிரேட்ச சூதபுத்திரா பிரதாபவான். இந்த பரதனை பார்த்து சொல்ற சூதபுத்திரராக இருந்திருக்க சுமந்திரர் சொல்ற, இந்த குஹன் யார் தெரியுமா, உன்னுடைய தமையன் ராமனுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியானவர் அப்படின்னா இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணச்சேயே புரிஞ்சுட்டேர் குஹப்பெருமானும். பரதனுக்கு வேற விதமான எண்ணத்தோட வரல, ராமனை பாக்கிறதுக்காக தான் வரேன்றத தெரிஞ்சுட்டேராம். உடனே பரதனிடத்துல அபிவாதனம் பண்ணி அவரிடத்துல என்ன பெரிய என்ன இருந்தாலும் ஒரு தசரத சக்கரவர்த்தியனுடைய குமாரரோல்லையும் அவருக்காக சொல்லிட்டு நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய கும்பல்லாம் ஆயிடுச்சு வந்துட்டு இருக்கேரே உமக்கு நான் சொல்றேன், அஸ்தி மூல பலம் சைதத்து நிஷாதைஹி ஸ்வயம் அர்ஜிதம் ஆர்திரம் சுஷ்கம் ததா மாம்சம் வன்யம் சோச்சாவசம் ததா ஆசம்சே ஸ்வாசிதா சேனா வத்ஸ்யத்யேனாம் விபாவரீம் அர்ஜிதோ விவிதை காமைஹி ஸ்வசைன்யோகமிஷ்யசி ஸ்வசைன்யோகமிஷ்யசி. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிடுங்க, இந்த சைன்யம் மொத்தத்துக்கும் என்ன என்ன கொடுக்கணுமோ, இது சுஷ்கமான பலமோ ஆர்திரமான பலமோ, அதாவது உலந்த பழங்கள், இதுவாக இருந்திருக்கிற மீதி பழங்கள் மாம்சம், இந்த மாதிரி இந்த சைன்யத்துக்கு என்னென்ன ஆகாரம் வேணுமோ அந்த ஆகாரம் மொத்தம் கொடுக்குறேன். சூத்திர சொல்றேன், இந்த குஹந்தா ராமனை கொண்டு போய் இந்த கங்கையை தாண்டி கொண்டு விட்டவர், இவரை கேட்டா தெரியும் ராமர் எங்க போயிருக்கேன்றது தெரியும் சொல்லியிருக்கிறதுனால இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தாக்கா அப்போ என்ன ஆகுன்றது தெரியும், நாளைக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி முடிச்சுட்டேன். ராத்திரி குரன் குஹன் பரதன் ரெண்டு பேரும் தூங்கவே இல்லையாம். அவ ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்துட்டு இருக்கா. பேசிட்டே இருக்கச்சே அப்போ குஹன் சொல்லிடுறான், அவர் மனசுல இன்னும் சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. பரதன் என்னத்துக்கு வந்திருக்காரு இங்க தெரியலையேன்னு ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு. உன்னை பார்த்தா ரொம்ப சோகத்தோட இருக்கிறதா தோன்றது, ஆனா இவ்வளவு பெரிய சைன்யத்தை திரட்டிட்டு வந்திருக்கிறத பார்த்தாக்கா ராவனுக்கு ஏதான கஷ்டத்தை உண்டு பண்ணுவியோன்னு சந்தேகமாவும் இருக்கு. இயந்தே மகதி சங்கா மகதி சேனா சங்கான் ஜனய தீபமே தமேவம் அபிபாஷந்தம் ஆகாஷ இவ நிர்மலா பரதா லக்ஷ்மணையா வாச்சா குகம் வச்சனம் அப்ரவீத். நீர் தப்பா நினைச்சுக்காதையும், இந்த சைன்யத்தை பார்த்த உடனே எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றேராம் சொல்ல குஹன். இப்படி சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு பரதன் சொல்றேனா, மாபூத் சகோ எத்கஷ்டம் நமாம் சங்கிதம் அர்ஹதி ராகவ சஹிமே பிராதா ஜெயஷ்டா பிதிருதமோ மதஹா. என்னிடத்துல போய் இப்படிப்பட்ட ஒரு சங்கை நீ பண்ணாத, என்னை பொறுத்த வரைக்கும் ராமன் தான் தசரத சக்கரவர்த்தி ஆகட்டும், ஆகையால அவரிடத்துல நான் எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கேன் தெரியுமா, அவரை திருப்பி அழைச்சிட்டு வந்து ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் பண்றதுக்காக தான் நான் ஒத்தனா போனா போய் கூட்டா அவரை வரமாட்டேர், இத்தனை பேருமா போய் அவரை கூட்டு அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்கள் மொத்தமா கூட்டு ராமன் தான் ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், ராமன் தான் ராஜாவா இருக்கணும்னு சொல்லி சொல்லி கூப்பிடணும்ன்றதுக்காக தான் நான் இத்தனை கும்பலையும் அழைச்சி வந்திருக்கேனே தவிர ராமனுக்கு கெடுதி உண்டு பண்ணுவதற்காக நான் பண்ணல சொல்றேன். அப்போ சொல்ற, ஆஹா நான் போய் பரதனை சந்தேகப்பட்டுட்டவேன்னா, இவா ரெண்டு பேரும் ரொம்ப அந்த ஸ்னிக்காலா போயிட்டா, ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா, இப்ப ராத்திரியெல்லாம் மறுபடியும் பேசிட்டு இருக்கான். ஆச்சசக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹா பரதாய அப்ரமேயாய குஹோ கஹன கோச்சரஹா. லக்ஷ்மணனுடைய ஒரு விசேஷமான ஒரு நன்னடத்தைய சொல்ல ஆரம்பிச்சேரான் குஹப்பெருமான். யாருக்கு? பரதனுக்கு.
आचदक्षेत सद्भागं लक्ष्मणस्य महात्मनः भरताय अप्रमेयाय गुहो ग्रहण गोचर सच्छब्दम् சத்பாவம்னு சொல்லிருக்கு. சத்பாவம்ன்றது சத்துக்களுடைய ஆச்சாரம், லக்ஷ்மணருடைய ஆச்சாரம் சத்துக்களுடைய ஆச்சாரம். இது என்ன சத்துக்களுடையனா, சாதுக்களாக இருந்துருக்குவா பாபமே இல்லாதவா இருந்துருக்குவா தான் சாதுக்களாக இருந்துருக்குவா. லக்ஷ்மணர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அந்த லக்ஷ்மணர் பண்ற கைங்கரியம் ஒன்னு ஒன்னையும் பார்த்தவராக இருந்துருக்கிறதுனால, இவர மாதிரி லக்ஷ்மணரை காட்டிலும் சிறந்த சாது வேற யாருமே கிடையாது என்பதாக சொல்லுகின்றார். ஒரு சாதாரணமாக ஒரு பாவ ஆச்சாரம், அது ஒரு வித்வானா இருந்துருக்கிறது, வைராக்கியம், ஆபிஜாத்தியம், அனுஷ்டானம், இவையெல்லாம் வச்சுட்டுதான் ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா தீர்மானம் பண்றோம். இவன் சாதுவா அசாதுவான்றது. அந்த லக்ஷ்மணனுடைய நன்னடத்தை, லக்ஷ்மணருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கார், சத்பாவம் லக்ஷ்மணஸ்யான்னு சொல்லி. அந்த சத்பாவத்தை பார்த்தவராக இருந்துருக்கார், பிரத்யட்சத்துல பார்த்துட்டு இருக்கிறார். அங்க பாக்குற அன்னைக்கு ராத்திரி நடந்த நிகழ்ச்சியை சொல்றாரு. சாயங்காலம் ஆயிடுத்து, சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய வேலையா போயிடுத்து. சந்தியாவந்தனம் பண்ணணும், லக்ஷ்மணா சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்ற. அங்க கீழே பாக்குற, அங்க தீர்த்தம் ஜலம் போயிட்டு இருக்கு, தாமரை இலை ஒன்னு பொறிக்கிற. அந்த தாமரை இலை நிறைய ஜலத்தை அந்த நாளத்தோட பொறிக்கிறான் லக்ஷ்மணர். அந்த நாளத்தோட பொறிச்சு அந்த தாமரை இலையில அது நிறைய ஜலமா ஆக்கிட்டு அந்த நாளத்தால கட்டிட்டு அது நிறைய ஜலத்தை எடுத்துட்டு வரையறான். அந்த ஜலத்தை எடுத்து வந்து இவருக்கு திருவடிய அலம்பி விட்டு இவர் சந்தியாவந்தனம் பண்றதுக்காக தீர்த்தத்தை கொடுத்து மறுபடியும் அவருக்கு திருவடி அலம்பி அந்த சாப்பிட்றதுக்கும் தீர்த்தம் சுத்தமான இன்னொரு தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்து அவர் படுத்துக்கிறதுக்காக அங்க இருக்கிற இலையும் தழையும் பூக்களையும் அறுத்து போட்டு வரிசையா போட்டு ஒரு படுக்கையை கிளித்தி பண்ணி அவருக்கு அங்க படுக்க வச்சுட்டு ராத்திரி அவர் திருவடிய அலம்பி வச்சு அதை தொடச்சி ராத்திரி படுக்க வச்சுட்டு அவருக்கு எந்த சிரமமும் வரக்கூடாதுன்னு சொல்லி ராத்திரி மொத்தம் தூங்காத சுத்திட்டு வரான் அவர். அப்ப யார் பார்த்து பாருங்கோ, அவர் லக்ஷ்மணன் தான். ஆச்சதக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ, மகாத்மனஹ லக்ஷ்மணஸ்ய சத்பாவம். அவர் மகாத்மா, அவ்வளவு பெரிய பெருமையுடையவராக இருந்திருக்க. யாருக்கு சொன்னார்? பரதாஜா பிரமேயாய. பரதனுடைய புகழும் குறைஞ்சதில்ல, அவன் அளவிட முடியாத புகழை உடையவர். அவருக்கு சொல்றாராம், குஹோ ககன கோஹரா, அன்னைக்கு ராத்திரி நடந்ததெல்லாம் சொல்றாராம். நகி ராமாத் பிரியதரோ மமாஸ்தி புபி கஷ்டன மோத்துகோ பூஹு பிரவீம் மேத்தது அசசத்தியம் தவாகிருத்தா. அன்னைக்கு இதே இடத்துலதான் லக்ஷ்மணர் சுத்தி சுத்தி வந்திருந்தே, இவர் சுத்தி சுத்தி வந்துருக்கச்சே நான் சொன்னேன், குகன் சொன்னேரான், நீர் என்னத்துக்கு இப்படி கஷ்டப்படுறே, நான் ராமன் மேல பிராணனே வச்சுட்டு இருக்கேன், இந்த காட்டுல எனக்கு தெரியாத எதுவுமே நடக்காது. நகிமே அவிதிதம் கிஞ்சித்து வனயஸ்மியும் ஸ்தரதாசுதா, புலியோ சிங்கமோ கரடியோ எதுவும் எனக்கு தெரியாது, எப்பவும் வராது. ராமனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நானும் என்ன சேர்ந்த சைன்யங்களாக இருந்துருக்கிற எல்லாருமா பார்த்துட்டு இருக்கோம், நீயும் அப்படி போய் படுத்துக்கோன்னு நான் சொன்னேன். அப்போ லக்ஷ்மணர் சொன்ன வார்த்தை, கதம் தாசரதோ பூமோ சயானே சகசீதையா சக்கியா நித்ரா மயாலப்தும் ஜீவிதானே சுகானிச்ச. ராமரும் சீதையுமா தரையில படுத்துட்டு இருக்கச்சே எனக்கு எப்படி தூக்கம் வரும்னு நீர் நினைக்கிறேன், என்னுடைய ஜீவிதமே அவரிடத்துல தான் இருந்துட்டு இருக்கு, எனக்கு உண்டான சுகம் மொத்தமே அவரிடத்துல தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றேன். இப்படி லக்ஷ்மணனுடைய பிரபாவம் மொத்தத்தையும் அன்னைக்கு ராத்திரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேறான் குகப்பெருமான். லக்ஷ்மணன் எப்படி இப்படி எல்லாம் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன்றத இந்த வார்த்தையெல்லாம் கேட்டேறான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்து, குகசிய வச்சனம் சுத்தா, இப்ப மேல இதுக்கு மேல என்ன பண்ணும் பரதன் அப்படியே மூர்ச்சை அடைஞ்சிட்டேறான். மூர்ச்சை அடைஞ்சிட்டு மறுபடியும் கிளம்பலாமா, மறுநாள் காத்தல கிளம்புறதுக்கு கொஞ்ச நாள் ஆசுவாசப்படுத்தின பிற்பாடு அப்புறம் கிளம்புறேறான். ராமர் தரையில படுத்திருந்தேன்னு சொல்றியே, ராமர் போய் தரையில படுத்துக்கலாமா, இது எப்படி பண்ணிருக்க, யார் இதுக்கு காரணமாக இருந்திருக்கான்னு தெரியலையே, எனக்கு சொல்ல தெரியலையே. யஸ்மின் விதேக ராஜசி சுதாச்ச பிரியதர்சனா தைதா சைதா பூமோ ஸ்னுஷா தசரத, ராமர் படுத்திருந்தா கூட பரவாயில்ல, விதேகராஜ ஜனக மகாராஜருடைய பெண்ணு சீதை போய் தரையில படுத்திருந்தான்றியே, அந்த சீதை யாரு, தசரத சக்கரவர்த்தனுடைய மாட்டு பொண்ணு, யாருக்கோ கல்யாணம் பண்ணிட்டு வரல,
அவள் போய் தரையில படுத்துண்டான்னு சொல்றியே, இது இதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. மண் அந்த இடம் எந்த இடத்துல படுத்துண்டா, எதை காண்பி, அந்த இடத்த காண்பி காண்பி அப்படின்னு சொல்லிட்டுறான். அந்த இடத்த போய் பாக்குறாளாம். அங்க பார்த்தா அவ போட்டிருந்த ஆபரணங்கள்லாம் ஒன்னு ரெண்டு செதறி இருக்கா. மண்ணே சாபரணா துத்தா சீதாஸ்மின் சயனே சுபா தத்திர தத்திரி திருஷ்டந்தே சக்தாக கனகபிந்தவகா. அந்த பொண்ணுடைய பொன், அதாவது ரத்னங்கள் அங்கங்க சிந்தி இருக்கு, அது பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல தான் பிறந்தான்னு தெரியுதுன்னு சொல்லு. இப்படி இவ ரெண்டு பேரும் தன்யக்களு மகாபாகா லக்ஷ்மணா சுபலக்ஷ்மணா. வாஸ்தவமா சொல்றேன், தன்யன் லக்ஷ்மணன் மாதிரி பாக்யசாலி யாருமே கிடையாது. அதுலயும் ராமருக்கு சர்ம காலத்துல ராமருக்கு சுஸ்ரூஷ பண்றாருனாக்கா அவருக்கு எப்பேற்பட்ட பாக்யசாலி. அவ தாத்தரம் விஷமே காலே யோ ராமம் அனுவர்த்ததே, அப்படி லக்ஷ்மணன் மாதிரி பாக்யசாலி யாருமே இல்லைன்னு லக்ஷ்மணனை கொண்டாடுறாராம். மறுநாள் இதெல்லாம் ராத்திரி மொத்தம் பேசிட்டு இருக்கா. இத்தனை சேனைகளும் கங்கையை தாண்டறதுக்கு எத்தனை படகோ அத்தனை படகும் குஹன் கொண்டு வந்து கொடுத்துட்டு இவரோட கூட வந்திருக்கா. அப்படியே அவரும் கூடவே வரையர், குஹனும் வரே வரைக்கும் அந்த படகளோட கூட தாண்டி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வரா. பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வரச்சே இந்த ஆசிரமத்தை அழிக்க கூடாது, இந்த படங்கள்லாம் படைகள்லாம் வந்து அந்த ஆசிரமத்துக்கு ஒரு மைல் முன்னையே படைகள் எல்லாம் நிறுத்திட்டேறான். பரத்வாஜ ஆசிரமங்கத்வா கோசா தேவநர ரிஷபா ஜனம் சர்வம் அவஸ்தாப்ய ஜகாம சக மந்திரிபிஹி. பரதன் தான் மாத்திரம் மந்திரிகளோட கூட அந்த பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு கிளம்பி போறாராம். அப்ப போனாக்க வசிஷ்டரும் கூட வரே. பரத்வாஜர் அந்த இடத்துல அங்கேயும் அவர் அவபாசனாதிகள்லாம் அக்னி அக்னிஹோத்திரம்லாம் பண்ணிட்டு யாக வேதியில சிஷ்யர்களோட உட்காந்துருக்க வசிஷ்டர் மகர்ஷி போற. அவர் போது பரத்வாஜரை பார்த்து விசாரிக்கிறாராம் என்ன சொல்லுமா. வசிஷ்டோ பரதஸ்தேனம் பப்ரச்சது அனாமயம் சரீரே அக்னிஷு சிஷ்யேஷு விரக்ஷேஷு மிருகபக்ஷிஷு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விசாரிக்கணும். ஆபீஸ் போயிட்டு வந்தாக்க புறவாளா இருந்தாக்கா ஆபீஸ் எல்லாம் எப்படி சௌகரியமா இருந்துட்டு இருக்கா, உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லாத இருக்கான்னு அவளை பார்த்து விசாரிக்கிறோம். பிசினஸ் பண்றவளை பார்த்து விசாரிக்கிறோம், இந்த வியாபாரம் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா, உனக்கு லாபம் நல்லா வந்துட்டு இருக்கா, நஷ்டம் இல்லாத இருந்துட்டு இருக்கா அப்படின்னா. ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் வச்சுட்டு இருக்கவளுக்கு அவளை பார்த்து அந்த மாதிரி அவளுக்கு தகுந்த மாதிரி அவர் ஆசிரமத்தில் இருந்துட்டு இருக்கவர். அவர் என்ன சொல்றதுன்னா, சரீரே அக்னிஷு, உங்க சரீரத்துல ஒன்றும் சிரமம் இல்லாத இருந்துட்டு இருக்கா, சௌக்கியமா இருந்துட்டு இருக்காரா. சரீரத்தை காட்டிலும் விசேஷமாக நடத்துறவர் கொண்டாடுறவர் அக்னி. அவர் நிச்சயம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். அக்னிஹோத்திரம் பண்ற அக்னி நிர்விக்ரமாக அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரா அக்னிஷு. சிஷ்யேஷு விரக்ஷேஷு சுவாத்தியாயம்னு சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற வேதாத்தியனம் இருக்கு. அதை சொல்லித்தரதுன்றது பரம புருஷார்த்தம். அந்த சொல்லித்தரத்தை அவர் பண்ணிட்டு இருக்கார். அவர் அந்த சிஷ்யாளுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கா. அதுக்கு சிஷ்யேஷு விரக்ஷேஷு மிருகபக்ஷிஷு. ஆசிரமம்னு இருந்ததுன்னா அங்க இருக்கிற மரங்களுக்கு மிருகங்களுக்கு பட்சிகளுக்கு இவைகளுக்கெல்லாம் எல்லாம் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான்னு கேக்குறாராம் வசிஷ்டர். அதுக்கும் எல்லாம் அப்படியே எல்லாருக்கும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்போ பரத்வாஜர் கேட்குற, நீங்கள்லாம் இங்கே வந்திருக்குங்களே என்னத்துக்கு வந்திருக்குங்கோ. அதை கேட்கறதுக்கு முன்னே பரதனை பார்த்து சொல்கிறார், நீ ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்கியே, நன்னா ராமரும் காட்டு கணப்பிச்சாச்சு, நீ சௌக்கியமாக ஒன்றும் நிர்பயமாக காட்டுக்கு நீ ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு பரதனை பார்த்து கேட்குறேன். இந்த கேள்வியே அப்படியே அருந்துதமாக இருந்துட்டு இருக்கான் பரதற்கு. ஹதோஸ்மி எரிவாமேவம் பகவான் அப்படி மன்னியத்தை, லோகத்துல இருக்கிற மீதி பேர் சொன்னாக்கா பரவாயில்ல, பரத்வாஜருமா இந்த மாதிரி சொல்றது, இப்படி கேட்டா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. நாகமேதே நுஷ்ட நதத்வஜன மாததே, நான் எனக்கு பெரிய ராஜ்யம் கொடுக்குறேன்றதுனால நான் சந்தோஷப்படல. எங்க அம்மா கைகை சொன்ன பிரகாரத்துக்கு நான் ராஜ்ய பாரத்தையும் நான் ஏத்துக்கல, நான் ராமனை திருப்பி அழைக்கும் போறதுக்கு அப்புறம் வந்துருக்கேன். அகந்து தம் நரவியாக்கிரம் உபயாத்தகா பிரசாதகா பிரதிநேதும் அயோத்தியாயாம் பாதுவாத்தியாபிவந்தித்தும், அவனுடைய திருவடியில விழுந்து சேவிச்சு அவரை அழைச்சும் போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்.
இப்ப சொல்லும் ராமர் எந்த இடத்துல இருக்க, அயம் வசத்தே பிராதா சித்திரக்கோட்டை மகாகிரவ் அப்படியானா உனக்கு சொல்றேன். இங்க பக்கத்துல சித்திரக்கோட்டைன்றது ஒரு கிரி இருந்துட்டு இருக்கு, அந்த மலையில இருந்துட்டு இருக்க ராமர் இருந்துட்டு இருக்க. சரி அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னா, வனவனா நீ சைன்யத்தோட வந்திருக்க, மொத்த பேருக்கும் இன்னைக்கு அதிதி பூஜை நான் பண்றேன். ஐயோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, எவ்வளவு பெரிய சைன்யம் சதுரங்க பலமும் இங்க வந்திருக்க, இத்தனை பேருக்கும் நீர் எப்படி அதிதி பூஜை பண்ணுவே உம்மால முடியுமா கேக்குற, நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்ற. அந்த பரத்வாஜருடைய தபஸ் சக்தினால நின்றுக்குதான் இல்லையே, பரத்வாஜருடைய தபஸ் சக்தினால அத்தனை பேருக்கும் விசேஷமான சத்யாராதனை. சத்யாராதனைன்னா இப்படி எப்படிப்பட்ட சத்யாராதனை இல்லை, பிரமாதமான சத்யாராதனை. அந்த சத்யாராதனைக்கு பெரிய சொர்க்கம். இதுக்கு 93 ஸ்லோகம் இருக்கு பரத்வாஜர் பண்ண ஆதிச்சத்தை பத்தி சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆதிச்சம், விசேஷமா ஆதிச்சம் பண்ற இந்த பரத்வாஜ ஆதிச்சத்தை பார்த்துட்டு பரத்வாஜ ஆசிரமத்துல இருந்து அவரிடத்துல பரத்வாஜரிடத்துலயும் அவருடைய அனுஜ்ஞம் வாங்கிட்டு அங்கேருந்து ராமரை சேவிக்கிறதுக்காக சித்திரக்கூட்டத்துக்காக கிளம்புறேன். சித்திரக்கூட்டத்துக்கு கிளம்பிச்சு எந்த வழியா போனோம் எப்படி போனோம் அப்படின்றதெல்லாம் சொல்ற. அந்த வழியா போறதெல்லாம் சொல்லிட்டு அப்போ கடைசியில அந்த சைன்யத்தெல்லாம் அழைச்சிட்டு வரச்சு கடைசி சமயத்துல இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்ன பரதன் தன்னுடைய அம்மாக்களை பரத்வாஜருக்கு ஒரு சொல்லி இவெல்லாம் தான் என்னுடைய அம்மான்னு சொல்லி பரிச்சயம் பண்ணி வைக்கிற. முதல்ல பாக்குற கௌசல்யாவுக்காசி, ஏஷாத்தம் புருஷவியாட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் கௌசல்யா சுசுவே ராமன் தாதாரம் அதிதிகி யசா. அந்த ராமனை பெற்றெடுத்த மகாபாகியம் பண்ணவள் இவள் தான், கௌசல்யா தான். அவ பக்கத்துல இருந்துட்டு இருக்காள் சுமித்ர. அவ யார் தெரியுமா, லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனுக்கும் தாயாராக இருந்திருக்கிறவள் அவள். கைங்கரியமே புருஷார்த்தமா நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிற லக்ஷ்மணனுடைய தாயார் இவ சுமித்ர என்பதாக சொல்ற. அது பக்கத்துல பாக்குறேன், யஸ்யாஹ்கிருதே நரவ்யாக்ரௌ ஜீவநாசமிதோகதௌ ராஜா புத்திரஹீனச்ச ஸ்வர்கம் தசரதோ கதஹ க்ரோதநாம கிருத பிரஜாம் திருப்தாம் சுபகமானினீம் ஐஸ்வர்ய காமாம் கைகேயீம் அனாரியாம் ஆரியரூபிணீம் மமைதாம் மாதரம் வித்தி ரிசம்சாம் பாப நிச்சயாம். எத்தனை விசேஷனம் போடுறது தெரியுமா பரதனுக்கு, பரதனுடைய பரதன் தன்னுடைய அம்மாவுக்கு. இதோ எதிர இருக்காள், இவளாலதான் ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் காட்டுக்கு போனா ராஜ்யமே நாசமா போயிடுச்சு. அப்பா தசரத சக்கரவர்த்தி குழந்தைகள் இல்லாதவரா போயிட்டு, அது மாத்திரமில்ல சொர்க்கத்துக்கு போறதுக்கும் காரணமாக இருந்தவள். இவள் பணப்பிச, ஐஸ்வர்யம் வேணும்னு, எனக்காக ஐஸ்வர்யம் வேணும்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு க்ரூரமான காரியத்தை பண்ணவள் அவள். அவளுக்கு தயையே துளி கூட இல்லாதவள். அவதான் எங்க அம்மா கைகேயி. இப்படி எந்த பையனாவது இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓடுவானா, பரத பிராமணிக்கராக போயிட்டு அப்படின்னால இதாவது பரத்வாஜருக்கு கைகேயியை பத்தி சொல்றா. எல்லாம் இந்த சைன்யத்தோட கூட மொத்த பேருமா சேர்ந்து சித்திரக்கூட்டத்துக்கு அங்கேருந்து கிளம்பிட்டா. இங்கேருந்து எப்படி போனோம்னா சித்திரக்கூட்டத்துக்கு வழிக்கெல்லாம் இருந்துருக்கு, இந்த வழியை பார்த்து சொல்லி சொல்கிறார். இங்கேருந்து சித்திரக்கூட்டத்துக்கு போகிறேன், அங்கே ராமர் சீதை இவெல்லாம் சித்திரக்கூட்டத்தில் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கேன். அந்த இடத்துல பார்க்கணும், அந்த சிலாதலத்தில் இருந்துட்டுருக்கேன், அங்கே இருக்கிற மானை காண்பிக்கிறேன், அங்கே பார்க்கணும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் அங்கே சித்திரக்கூட்டத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஆழ்வார்லாம் ரொம்ப அனுசந்தானம் பண்ணியிருக்கார். சித்திரக்கூட்டத்துக்கு எவ்வளோ விசேஷம் இருக்குன்றது நம்மளுடைய காலத்தினுடைய ஒரு குறவுனால சங்கோச்சத்தினால அந்த சித்திரக்கூட்டத்தை பற்றி அதிகமாக இப்போ சொல்ல முடியல. ஆனால் அதுக்கே தனியாக ஒரு உபன்யாசம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்துருக்கு. இந்த சித்திரக்கூட்டத்தில் இவர் இருந்துருக்கு. அப்போ ராமர் ஒவ்வொரு இடமும் அவருக்கு ராமருக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணர் எவ்வளோ பரிச்சயம் பண்ணி கொடுத்துட்டுருக்கு. அவர் பரிச்சரியை பண்ணிட்டுருக்கே ராமர் அங்கே இருக்கிற கிடைக்கிற வஸ்துவெல்லாம் கொடுத்து, இதம் மேத்யம் இதம் சுவாது, இது ரொம்ப பரிசுத்தமான வஸ்து, இது சாட்டையான ரொம்ப நன்னா இருக்கும் இது ஒன்னு ஒன்னா காமிக்கிறார். தாம் ததா தரிசயத்வாது மைதிலீம் கிரிணிம் நகம் நிஷசாதகிரி பிரஸ்தே சீதாம் மாம்சேன சந்தையன்னு, இதம் மேத்யம் இதம் சுவாது நிஷ்டப்தம் இதம் அக்னினா
एवमास्ते धर्मात्मा सेतया सह राघवः. அங்க கொண்டு வந்த மாம்சத்தை இது நல்ல பாசு சாதுவா இருந்துருக்கிறது, போக்கியமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, இது பரிசுத்தமானது, இது அக்னியில போட்டு இது காய்ச்சினதாக இருந்துருக்கு அப்படின்னு ஒன்னு ஒன்னையா சொல்லி சொல்லி அவ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்காளாம். அங்க அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கே, திடீர்னு பார்த்தோம்னாக்கா அங்க இருந்துருக்கிற பிராணிகள்லாம் ஒரு பக்கமா பயந்துட்டு ஓடித்தான். அப்ப ராமர் பார்த்து சொல்றாராம், வித்ராசித மிருகாஹ சிம்ஹைஹி சஹசா பிரத்ருதா திசா ராஜா வா ராஜபுத்ரோ வா மிருகயா மடதேவனே. ராஜாவோ இல்ல ராஜனுடைய ராஜாவனுடைய புத்திரனோ வேட்டையாடுறதுக்காக இங்க வந்திருக்க மாதிரி தோன்றது. ஆகையாலதான் இந்த பட்சிகளும் மிருகங்களும் பயந்து பயந்து ஓடி போறது. அது என்ன சமாச்சாரம் போய் பாரு அப்படின்னா, சலக்ஷண சந்தரிதா சாலமாருக்கிய புஷ்பிதம் பிரேட்சமானோ திச சர்வாக பூர்வான் திசமவைச்சத. அங்க பெரிய ஒரு சால விருஷம் இருந்துதான். அந்த சால மரத்து மேல ஏறி லக்ஷ்மணன் பாக்குறான். நாலு பக்கத்துலயும் பார்த்துட்டு கடைசியில கிழக்கு பக்கத்துல பாத்துறான். கிழக்கு பாக்குற ஒவ்வொரு பக்கமா பார்த்துட்டு வர்றான். அப்போ வடக்க பாக்குறான். வடக்க பார்த்தோம்னாக்க ததரிச மகதீஞ்சமும் பெரிய படையே வரத பாக்குறாராம். யானைப்படை, குதிரைப்படை, காலால் படை, தேர்ப்படை, இப்படி எல்லா படையோட கூட பெரிய கும்பலே வரது பார்த்தாராம். பார்த்த உடனே கிடுகிடுன்னு இறங்கி வந்துட்டாராம். வந்து ராமனிடத்துல வந்து சொல்றாராம், அக்னிம் சம்சயமத்வாரியா சம்சமயத்வாரியா சீதா சபதாம் குஹாம் சஜ்ஜம் குருஷ சாபஞ்ச சராஞ்ச கவசம் ததா. ராமா பெரிய ஆபத்து வந்துடுத்து. இந்த மாம்சத்தை தருமையான உட்காந்து காய்ச்சின்ற ரொட்டி சொல்ற மாதிரி காய்ச்சின்னு இருக்கிற இந்த காரியமானா இந்த நெருப்பெல்லாம் அணைச்சிடும். சீத்தையை இந்த குகை உள்ள பூந்துக்கு சொல்லு, உம் வில்லெல்லாம் எடுத்துக்கும். இப்போ பெரிய ஆபத்தை வந்துட்டு பரதன் பெரிய சைன்யத்தை திரட்டிட்டு வரான். அப்ப சரி பார்த்தோம்னாக்க நம்மளை அடிச்சு அழிக்கிறதுக்காக தான் பரதன் வரான். ஆகையால எப்படியான நாம பரதனை ஒண்ணும் இல்லாத பண்ணிடலாம். சம்பிரோக்தாய மரீர் வீர பரதோ வத்யே வகி பரதஸ்ய வதே தோஷம் அஹம் பஸ்யாமி ராகவான். அந்த பரதன் நம்மளை அழிக்கிறதுக்காக வரச்சே அவனை அழிக்கிறதுனால எந்த தோஷமும் இல்லைன்னு எனக்கு தேவைப்படுறது. ஆகையால கண்டிப்பா சொல்றேன், நீர் வாரம் இந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு. இப்படி ஒரு ரொம்ப சம்பிரம்பத்தோட லக்ஷ்மணன் சொன்ன வார்த்தை மொத்தத்தையும் கேட்டுட்டு ராமர் அமைதியா சொல்றாராம், இது என்னத்துக்கு இந்த வில்லெல்லாம் எடுத்து வையே, அம்புலாம் எடுத்து வையில, என்னத்துக்கு இவ்வளவு பரபரப்பு உனக்கு? பெரிய பலம் வந்தா என்ன வந்துட்டு போட்டுமே, இதுக்கு என்ன ஒண்ணும்? பித்து சத்தியம் பிரதிஸ்ருத்த ஹத்வா பரதமாகவே கிங்கரிஷ்யாமி ராஜ்யேன சாபவாதேன லக்ஷ்மணா. பரதனை அழிச்சுடுறேன்னு சொல்றிய, பரதனை அழிச்சுட்டு எனக்கு ராஜ்யம் வந்து அந்த ராஜ்யத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? எத்ரவியம் பாந்தவானாம் வா மித்ராணாம் வா க்ஷயே பவேத்து நாஹம் தத் பிரதிகிருண்ணீயாம் பக்ஷான் விஷகிருதானிவன். பந்துக்களுடையவோ நண்பர்களுடையவோ அழிவுனால ஒரு திரவியம் எனக்கு வரதா இருந்ததுன்னாக்கா அந்த திரவியத்தை நான் கட்டாயம் நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு வாண்டாம். அப்போ ஒரு விஷத்தோட சேர்ந்திருக்கிற ஒரு தித்திப்பு வஸ்து எப்படி சாப்பிட மாட்டோமோ அந்த மாதிரிதான் இந்த வஸ்துவும் தான். இச்சாமி பவதா மர்த்தே ஏதத் பிரதிசிரணோ மிதே. இதனாலதான் நான் சொல்றேன், பரதனே வந்தாலும் வரட்டும், கண்டிப்பா மம பிராணைஹி பிரயதர்ம் பிரயதரஹா குல தர்மம் அனுஸ்மரன்னு எனக்கு என்னமோ தோன்றது. நீ நினைக்கிற மாதிரி நம்மளோட சண்டை போடுறதுக்காக பரதன் வரான்னு தோணல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பிராணனை காட்டிலும் பிரியதமமாக இருந்துருக்கிற பிரீத்தியாக இருந்துருக்கிற அந்த பரதன் குல தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக நான் காட்டுக்கு போயிட்டேன்றத தெரிஞ்சுட்டு என்ன மறுபடியும் நாட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்காக அவர் வரன்னு தோன்றது. ஜானக்யா சகிதம் வீர துவயாச்ச புருஷோத்தமா ஸ்னேகே நாக்ராந்த ஹிருதயா சோகே நா குலிதேந்திரியா திரஷ்டும் அபியாகதோ ஹேஷ பரதோ நான்யதாகதா. அவர் அப்படியே அந்த சோகத்தினால மனசு ஒடிஞ்சு போய் நம்மளை அழிச்சுட்டு போறதுக்கோசம் தர்மத்தை காப்பாற்றணுன்றதுக்காக பரதன் வரதா தான் தோன்றதே தவிர என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளை அழிக்கிறதுக்காக பரதன் வரதா தோணல.
நீ இந்த மாதிரி நினைக்காதப்பா அப்படின்னு சொன்னாராம். இத கேட்ட உடனே அப்படியே லக்ஷ்மணர் வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டப்பட்டார். நான் போய் இப்படி நினைச்சுட்டேனே, பரதனை போய் நான் நினைச்சுட்டேனே, இது ரொம்ப தப்புதான், ஆகையால இது சரி வரட்டும், பரதன் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அங்கேருந்து பாக்குற பரதன் வர சித்திரகூட்ட மலைக்கு கீழே எல்லா இடத்துலயும் சுத்தி 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 பாக்குறாராம். எந்த இடத்துல ராமர் இருக்கார், எந்த இடத்துல லக்ஷ்மணர் இருக்கார், எந்த இடத்துல சீதை இருக்கான்னு தெரியலையாம். அவர் சுத்தி சகசர்வம் வஞ்சரிஷ்யாமி பத்ராம் பரிவிரதஸ்வயம், அந்த மலையடி வாரத்துல மொத்த சேனைகளையும் நிறுத்தி வச்சுட்டாராம். இனிமே நான் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு புதரா ஒவ்வொரு இடமா நான் போய் தேடுவேன், நான் நீ இந்த மலையெல்லாம் போய் அவ இருக்கிற இடக்கு அவளுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த சைன்யங்கள்லாம் இது எல்லாம் நான் கண்டுபிடிச்சு வந்த பிற்பாடு அப்புறம் போய் ராமனை பார்க்கலாம். யாவன்ன ராமம் திரக்ஷாமி லக்ஷணம் வா மகாபலம் வைதேகியம் வா மகாபாகம் நமே சாந்திர் பவிஷதி, அந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் சீதையும் பார்க்கற வரைக்கும் எனக்கு சாந்தி ஏற்படவே ஏற்படாது. நான் எப்ப சந்திரன் மாதிரி திருமுக மண்டலத்தை உடைய ராமனை, ராமனுடைய திருமுக மண்டலத்தை நான் சுபானனத்தை நான் எப்ப பார்க்க போறான். தாத்து பத்ம விசால அக்ஷம் நமே சாந்திர் பவிஷ்யதி, அந்த புண்டரீகாட்சனாக இருந்திருக்கிற ராமனை பார்க்கிற வரைக்கும் எனக்கு சாந்திக்கே வராது. சித்தார்த்த கலு சௌமித்ரிஹி எஸ் சந்திர விமலோபமம் முகம் பசியதி ராமஸ்ய ராஜீவாட்சம் மகாத்யதி. நிச்சயமா சொல்றேன், லக்ஷ்மணம் மாதிரி பாக்கியம் பண்ணவா யாருமே இல்லை. எப்பவும் அந்த ராமனுடைய திருக்கண்களை பார்த்துட்டே இருந்துருக்கானே, அந்த லக்ஷ்மணனுக்கு என்ன பாக்கியம் என்ன பாக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் ராமனுடைய திருவடியை எடுத்து என் தலையில வச்சுக்கிற வரைக்கும் ராமனுடைய திருவடி ஒரு அரசனுக்கு, அரசாழ்பவனுக்கு, நாட்டை ஆள்பவனுக்கு உண்டான லட்சணங்களோட கூடிய ரங் சங்க ரேக பத்ம ரேக ரத ரேக துவஜ ரேக இப்படிப்பட்ட ரேகைகளோட உடைய அந்த திருவடியை எடுத்து என் தலையில வச்சுக்கிற வரைக்கும் எனக்கு சாந்தியே வராது. சிரசா பிரகிரகிஷ்யாமி யாவன்ன சரணோ தாத்து பார்த்திவ வியஞ்சனான்வித்து சிரசா பிரகிரகிஷ்யாமி நமே சாந்தி பவிஷ்யசி, எனக்கு சாந்தியே உண்டாகாதுன்னு ஒவ்வொரு இடமா தேடு தேடுன்னு தேடுறான். தேடின பிற்பாடு கடைசியில பரதன் சத்ருக்னன் குஹன் இவ எல்லாரும் சேர்ந்து தேடுறான். தேடி பார்த்தா கடைசியில ஒரு மரத்து மேல பார்த்தா ஒரு இடத்துல துணி எல்லாம் வளர்த்திருக்கான், மர உரி எல்லாம் வளர்த்திருக்கான். நாட்டு தூரேகி மன்னி நதி பந்தா கிணிமிதா உச்சயிர் பத்தானி சீராணி லக்ஷ்மணேன பவேதயம், இந்த இடத்துல தான் துணி எல்லாம் வளர்த்திருக்கு, இந்த மர உரி எல்லாம் வளர்த்திருக்கிறத பார்த்தாக்கா இந்த இடத்துல இருக்கணும், இது கிட்டக்க மந்தாக்கினியும் போயிட்டு இருக்கு, ஆகையால இந்த இடம் அங்க போய் ராமனை தேடுவோம் அப்படின்னு. சுபக சித்திரகூட்டம் கிரிராஜோபமோ கிரிஹி எஸ்மின் வசதி காக்குத்தா குபேரந்தனே, இந்த சித்திரகூட்ட மலை என்ன பாக்கியம் பண்ணிருக்கு பாத்தியா, இது இந்த இடத்துல ராமன் வசதி, ராமன் வசிக்கிற, அப்ப ராமன் பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடமே புனிதமான இடம் இந்த சித்திரகூட்டத்துக்கு இருந்துட்டு இருக்கு. குபேரன் குபேர பட்டணத்துல இருக்க மாதிரி ராமர் இருந்துட்டு இருக்க, அப்ப போய் தேடி பார்ப்போம்ட்டு எந்த இடம் தெரிஞ்சதோ அந்த இடத்துக்கு போகிற, நேர போகிற கணேந்திரோ நர்ஜன் அங்க பார்த்தா ராமர் ஒரு கல்லுல உட்கார்ந்து இருக்காராம், அவர் பக்கத்துல சீதையும் உட்கார்ந்து இருக்கா ஒரு பாறாங்கல்ல, அங்க பக்கத்துல லக்ஷ்மணன் நின்றுட்டு இருக்காராம். இவா மூணு பேரையும் பாக்குறாராம். ஜனேந்திரோ நிர்ஜனம் பிராபிய திங்மே ஜன்மச ஜீவிதம் மக்கிருதே வியசனம் பிராப்தா லோகநாதோ மகாத்யுதிஹி சர்வான் புகாமான் பரித்யஜ்ய வனே வசதி ராகவா. சிம்ஹாசனத்துல உட்காந்துருக்க வேண்டிய ராமர் ஒரு கல்லு மேல உட்காந்துருக்க, ராஜ்ய போகத்தை அனுபவிக்க வேண்டிய ராமர் வனவாசத்தை அனுபவிச்சுட்டு இருந்துருக்க, இதுக்கெல்லாம் ஜனசங்கத்து நடுவில் இருந்துருக்க வேண்டிய ராமர் நிர்ஜனமா ஒரு ஜனங்கள் கூட இல்லாத ஒரு இடத்துல போய் ராமர் உட்காந்துருக்கு. இது எல்லாம் இப்படிப்பட்ட கஷ்டம் மொத்தம் வந்தது யாரால, என்னாலதான் மக்கிருதே, இது மொத்தம் வந்தது என்னாலதான். இப்படி ராம பரதன் அழுதுண்டே ஒவ்வொரு இடமா தேடிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். அங்க பார்த்தா ராமர் அங்க உபவிஷ்டம் மகாபாகும் பிரம்மாணம் இவசாஸ்வதம் தந்திலே தர்பகம் தீர்ணே சீதையா லக்ஷ்மணேன, சீதையோட கூடையும் லக்ஷ்மணனோட கூடையும் தர்பத்தை விரிச்சு போட்டுண்டு தரையில உட்காந்து இருக்கிறத பாக்கிறான் ராமன். தந்திருஷ்டா பரதா ஸ்ரீவான் சோக மோக பரிப்ளுதா அப்தாவத தர்மாத்
ஆத்மா பரதஹ கைகேயி சுதஹ. அப்படி பார்த்தேரா, பார்த்த உடனே ஒரு தாவல தாவிட்டு ஓடி போறேரா. அவன் தன்னால எத்தையும் வார்த்தையை மடக்க அடக்க முடியலையாம். சந்தோஷத்தை ராமனை பார்த்த சந்தோஷத்தை அடக்க முடியலையாம். அப்படியே ஓடி ஓடி போறேரா அவர். சோயம் ஜடபாரிராமம் சகதே ராகவஹா கதம். இவர் தலையில முடிசூடி ரத்ன கிரீட்டம் இருக்க வேண்டிய ராமர் தலையில ஜட்டைய தரிச்சுட்டு உட்காந்துருக்கு. இது யாரால வந்தது? தன்னால வந்தது. இதே கண்ணில் ஜலம் கொட்டுறது, அருவிகளாக ஜலம் கொட்டுறதான். அவரை பார்த்து ராமர் காலில் வந்து விழறாங்க. ஜட்டிலம் சேரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி ததர்ஷ ராமோ துர்தர்ஷம் யுகாந்தே பாஸ்கரம் யதா. மகாப்பிரளய காலத்துல ஒரே இருட்டா இருக்குமா? அந்த இருட்டு முடிஞ்சு மகாப்பிரளயம் முடிஞ்ச பிற்பாடு சிருஷ்டி கிரமத்துல சூரியன் வந்த பிற்பாடுதான் அந்த இருட்டெல்லாம் போகும். இப்போ இத்தனை நாள் ராமருக்கு இருட்டு மாதிரி இருந்தது, இந்த பரதனை பார்த்த உடனே சூரியோதயம் மாதிரி இருந்துருக்கான். பரதன் திருவடியில வந்து விழுறே, அவரும் முனிவேஷத்தை தரிச்சுட்டு இருக்கார், அவரும் மறவுரிய தரிச்சுட்டு இருக்கார் ராமர் மாதிரியே. அத பார்த்த உடனே சொல்றாராம், கதஞ்சித் அபிவிஜ்ஞாய விவர்ண வதனம் கிருஷம் பிராதரம் பரதம் ராமஹா பரிஜக்ராஹ பாணினா. பரதன் சாட்டி எத்தனையோ நாளாச்சு போல் இருக்கு. உடம்பு எழுச்சி போயிடுச்சான் அவருக்கு. முகம்லாம் அப்படியே சுண்டி போயிடுச்சு, முகம்லாம் வெளுத்து போயிடுச்சு. அவருக்கு அடையாளமே தெரியலையாம். அப்படி ஆயிட்டேரான். அவரை ராமர் பிராதரம் பரத பரிஜக்ராஹ பாணினா, தன்னுடைய கை நாள்ல அப்படியே தழுவிண்டேராம். அங்கே பரதம் ஆரோக்கிய பரியபிருச்சத சாதரம். தன்னுடைய மடியில பரதனை உட்காத்தி வச்சுண்டு, அப்பா பரதா சௌக்கியமா இருந்துருக்கியா? இது வரிசையா விசாரிக்க ஆரம்பிச்சுட்டேராம். அவ்வளவு கட்டி தழுவிக்கிறேராம். ராமனுக்கும் பரதனுக்கும் அவ்வளவு பிரீத்தி, ஒத்தருக்கு ஒத்த கட்டி தழுவிண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறார். கொனுதே பூத் பிதா தாத்த எதரண்யம் தொமாங்கதா நகித்வம் ஜீவதத்துஸ்ய வனமாகந்துமர்ஹசி. அப்பா இருந்துருக்கேரா, நீ என்னத்துக்கு காட்டுக்கு வந்திருக்க? அப்பா கணக்கு ஜீவிச்சு இருந்தாக்கா நீ காட்டுக்கு வரமாட்டியே, என்ன ஆயிப்போச்சுன்னு தெரியலையே. கொச்சின்னு தரதே தாத்த ராஜா யத்வமிகாகதா கச்சின் நதீனஹா சஹசா ராஜா லோகாந்தரங்கதா. அப்பா நாங்கள்லாம் போன உடனே பிராண விடாத இருந்துருக்கேரா, நீ இங்க காட்டுக்கு வந்திருக்கியா என்னன்னு தெரியலையே. கச்சி தசரதோ ராஜா குசலி சத்யசங்கரஹா. ராஜா சௌக்கியமா இருந்துருக்காரா? வசிஷ்டர் இக்ஷாக்கோணாம் உபாத்தியாயா, வசிஷ்டர் இக்ஷாக்கு வம்சத்துக்கு உபாத்தியாயரா இருந்துருக்கிற வசிஷ்டர் சௌக்கியமா இருந்துருக்காரா? உங்க அம்மா கைகேயி சௌக்கியமா, சுக்கினி கஸ்திதாரியாச்ச தேவி நந்ததி கைகேயி, உனக்கு ராஜ்யம் கிடைச்சிடுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சௌக்கியமா இருந்துருக்காளா உங்க அம்மா? எங்க அம்மா கௌசல்யா எப்படி இருந்துருக்கா? சுமித்ரா எப்படி இருந்துருக்கா? எப்படி ஒவ்வொருத்தரையா விசாரிக்கிறாராம். இவாளோட இவர் விசாரிக்க விசாரிக்க பரதனுக்கு அப்படியே பிராணமே உற்றுள்ளாம் போல இருந்துருக்கான். அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் என்ன ராமர் நினைச்சுட்டு இருக்க, பரதர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அவர் இருந்துருக்கேன்ற ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற. உங்க ராஜ்யத்துல எல்லாரும் கச்சித் ஆத்மசமா சூராக ஸ்ருதவந்தாக ஜிதேந்திரியாக குலீனாஸ்த இங்கிதாஸ்த கிருதாஸ்தே தாத்த மந்திரினாக. உனக்கு மந்திரிகள்லாம் நல்ல சூறாளாகவும் இங்கிதத்தை தெரிஞ்சவாளாகவும் நல்ல விஷயம் தெரிஞ்சவாளாகவும் நல்லதை சொல்றவாளாகவும் இப்படிலாம் உனக்கு மந்திரிகள்லாம் இருந்துருக்காளா? உன்னுடைய இதுல கச்சித்து நித்ராவசம் நைட்டி கச்சித்து காலை அவபுத்தியசி எல்லாம் தூங்குறவாள்லாம் காலா காலத்துல எழுந்துட்டு இருக்காளா உங்க தேசத்துல? இவெல்லாம் எப்ப பார்த்தாரோ இல்லைன்னா தூங்கு மூஞ்சியா இருந்துட்டு இருக்காளா? எப்படி இருந்துட்டு இருக்கு? உன்னுடைய லோகத்துல உன்னுடைய தேசத்துல எல்லாம் ஆயஸ்தே விபுலகா கஷ்டித்து கஷ்டித்து அல்பதரோ வியகா, இப்படி பட்ஜெட் எல்லாம் போடுற சமயமா இருந்துட்டு இருக்கு. சர்ப்ளஸ் பட்ஜெட் போடுறாளா, டெபிசிட் பட்ஜெட் இருக்கா? வருமானம் செலவு காட்டிலும் அதிகமா இருந்துட்டு இருக்கா, குறவா இருந்துட்டு இருக்கா? வருமானம் அதிகமா தானே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ற. உன்னுடைய தானியம் அதாவது கஜானாலேருந்து போற பணம் அபாத்திரத்துக்கு போகாத எல்லா பணமும் பாத்திரத்துக்கே போயிட்டு இருக்கா. உன்னுடைய தேசத்துல நல்ல வஸ்துவை எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கிறாளா? ஒத்தரையே சாப்பிடாத ஒத்தரையே அனுபவிக்காத எல்லாருமா சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காளா?
தேவதார்த்தமாக பித்திரார்த்தமாக பிராமண அவளுக்காக வச்சிருக்கிற வஸ்துக்களை அவளுக்காகவே உபயோகப்படுத்தின்ற இருந்துருக்காளா? இப்படி வருஷ வரிசையா ஒரு லோகத்துல என்னென்ன நடக்கணுமோ, இதுக்கு கஷ்டி சர்க்கம்னு பேரு. இந்த கஷ்டத்து கஷ்டத்துன்னு சொல்லி ஒரு நாட்டு நடப்பு, ஒரு ராஜ்யம்ன்றது எப்படி நடக்கணும், ஒரு ராஜ்ய பரிபாலனம் எப்படி பண்ணணும்ன்றத மொத்தத்தையும் வரிசையா கேக்குறாம் பரதன மடியில உட்காந்து வச்சுண்டு. இது மொத்தத்தையும் கேக்குற பரதன், தந்துராமஹ சமாஜ்ஞாய பிராதரன் குருவத்தலம் லக்ஷ்மணே நதஹ பிராத்ரா பிரஷ்டும் சம்பதக்ரமே. இது ஒரு நாளும் இத கேட்டு இருக்க, இது ராமன் இதெல்லாம் கேட்டு இருக்கச்சு பரதன் கடைசியில சொல்றான், நான் ஒன்னும் ராஜ்ய சாசனமும் பண்ணல, ஒன்னும் பண்ணல, நான் இங்க வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? ஏபிஷ்டு சதிவை சார்த்தம் சிரசா யாச்சிதோமயா பிராத்து சிஷ்யசிய தாசசிய பிரசாதம் கர்த்துமர்ஹசி. நான் இத்தனை மந்திரிமார்களோடையும் சேனையோடையும் அம்மாக்களோடையும் வசிஷ்டர் முதலிய புரோகிதர்களோடையும் இங்க வந்திருக்கிறது உன்னுடைய திருவடியில விழுந்து சேவிச்சு உன்னிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டு போனதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் ஒன்றும் ராஜ்ய சாசனம்லாம் நான் பண்ணலை. நான் உன்னிடத்துல நான் எந்த அப்போ ராமஸ்து சிரசா பாது ஜக்ராஹ பரதா புனகா மறுபடியும் ராமனுடைய திருவடிய கெட்டியா பிடிச்சுட்டேராம். கெட்டியா பிடிச்சுண்டு அவர் சொல்ற, நான் எந்த விதமான பாப்ப காரியமும் நான் பண்ணல, ஆனா எங்க அம்மா பண்ணிருந்தா கூட பண்ணிட்டு போட்டோம். நீ இப்படி மரவுரிய தரிச்சுட்டு காட்டுக்கு போறதுக்கு காரணமாக நான் ஆயிட்டுனேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கு. நான் இப்ப சொல்றேன், ஸ்வயாராஜ்யம் அயோத்தியாயாம் பிராப்தவியம் லோக சத்கிருதம் வஸ்தவ்யம் தண்டகாரண்யே மயா வல்கலவாசசா. எங்க அம்மா பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமாக நான் இந்த மரவுரிகளை உடுத்திண்டு இந்த தண்டகாரண்யத்துல நான் தங்கி இருக்கேன் 14 வருஷம். நீ லோகத்துக்கு அயோத்திக்கு போய் அந்த அயோத்தியில முடிசூடி சிம்ஹாசனத்துல எழுந்துருளி அனுகிரகம் பண்ணணும். ஏவமுக்தா மகாராஜா விபாகம் லோக சந்நிதௌ யாதிஷ்யத மகாராஜா திவந்த சரசோ கதஹ சச பிரமாணம் தர்மாத்மா ராஜா லோக குருஸ்தவா. இப்படி தசரத சக்கரவர்த்தி காட்டுக்கு போன உடனே அவர் சிவத்துக்கு போயிட்டே சொர்க்கத்துக்கு போயிட்டே, ஆனாலும் நான் உன்னிடத்துல பிரார்த்தனை பண்றது, நான் ராஜ்யசாசனம் பண்ண போறதில்லை, நீ சிம்ஹாசனத்துல இருந்துக்கும், நான் காட்டுல இருக்கும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும், இதுதான் நான் பிரார்த்தனை பண்றேன் என்பதாக ராமரிடத்துல விழுந்து பிரார்த்தனை பண்ற. ஏவமே தத்புராவிரத்தம் ஆக்யானம் பத்ரமஸ்துவஹா பிரவ்யாஹரத விஸ்ரத்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம் மகேஷாஹ கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.